بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأنفال، قل الأنفال لله والرسول، فاتقوا الله وأصلحوا ذات بينكم، وأطيعوا الله ورسوله إن كنتم مؤمنين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نصرت بالرعب. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்புகளை நேற்று நாம் பார்த்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்வும் சிறப்பும் கண்ணியத்தையும் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் வர்ணித்து முடிக்க முடியாது. மனிதர்களால், உலமாக்களால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு விடயங்களையும் பேசி முடிக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் 114 சூராக்களிலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரிலே ஒரு சூராவையே இறக்கினான். அதுதான் சூரா முஹம்மது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முத்தஸ்ஸிர் என்ற பெயரிலே தனியொரு சூராவை இறக்கினான். அதுதான் சூரா முத்தஸ்ஸிர். மூன்றாவது சூரா முஸ்ஸம்மில், யா அய்யுஹல் முஸ்ஸம்மில் என்று அல்லாஹ் தனியொரு சூராவை இறக்கினான். இந்த மூன்று சூராக்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடயத்தில் இறக்கப்பட்ட சூராக்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்து என்ன செய்தார்கள்? முழு உலகத்தில் உள்ள மக்களும் படிப்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகள் ஒவ்வொன்றாக பதியப்பட்டிருக்கிறது. இன்று நாம் எடுத்த விடயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 54வது வயதிலே ஒரு மாதம் எவ்வாறு கழிந்தது. 54 வயது என்று சொல்லும் பொழுது இன்று கதிரையில் தொழும் வயது. 54 வயது வயதாளிகள் எல்லாம்
கதிரைக்கு சென்று விடுவார்கள் தொழுகைக்காக. இந்த 54 வயது ரமலான் மாதம் வருகிறது. இந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கிருந்தார்கள்? இன்றைய பாடத்துடைய சுருக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 54வது வயதுடைய ரமதான் பிறை 12 ஷவ்வால் வரை ஒரு மாத காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியாகம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ உயர்ந்த நபி அவர்களை அல்லாஹ் மார்க்கத்துக்காக பயன்படுத்தினார். மார்க்கத்தை வளர்ப்பதற்காக அல்லாஹ் பயன்படுத்தினார். ஒரு மனிதனுடைய உயர்வு கூட 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 அல்லாஹ் அவரை இஸ்லாத்துக்காக பயன்படுத்துவார். இஸ்லாத்துக்காக அல்லாஹ் பயன்படுத்துவதுதான் அவரை அல்லாஹ் உயர்த்தியதற்கு அடையாளம். ஒரு மனிதர் தன்னில் யோசிக்கிறார், நான் கௌரவமானவன், நான் உயர்ந்தவன், நான் சிறந்தவன், ஆனால் அவரால் மார்க்கத்திற்கு எந்த லாபமும் இல்லை என்றால் அவர் சிறந்தவர் அல்ல, அவர் உயர்ந்தவர் அல்ல. சகோதரர்களே, அவருடைய சொத்தால், அவருடைய ஆயுளால், அவருடைய உடம்பால் இஸ்லாத்துக்கு பிரயோஜனம் இருந்தால்தான் அவர் சிறந்தவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பை யாரும் எட்ட முடியாது, யாரும் அடைய முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை எதில் பயன்படுத்தினார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் நடந்த மொத்த யுத்தங்கள் 27 யுத்தங்கள் நடந்தன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் கலந்து கொண்ட யுத்தங்களுடைய பெயர் கஸ்வா. கஸ்வா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டால் அந்த யுத்தத்துடைய பெயர் என்ன? கஸ்வா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாவிட்டால் அந்த யுத்தத்துடைய பெயர் சரியா. சகோதரர்களே, 48 சரியாக்கள், அதாவது 27 மேற்பட்ட யுத்தங்கள் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் சிலரில் கலந்து கொண்டார்கள். அதில் யுத்தம் நடந்தது 9 யுத்தம் நடந்தது. அதில் சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் படிக்கக்கூடிய விடயம்தான் பத்ருடைய யுத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 54 வயதிலே ஒரு யுத்த களத்தில் ஒரு தலைவராக, ஒரு வீரனாக, ஒரு தந்தையாக நின்று இந்த சமூகத்தை எவ்வாறு பாதுகாத்தார்கள்? யுத்த களம் எல்லோருக்கும் தெரியும், யுத்த களம் பள்ளிவாசலை போன்றதல்ல. யுத்த களம் மௌத்துக்கு தயாராகிய களம் அது. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த யுத்த களத்திலே நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் பயன்படுத்தினான். கியாமத்து வரை வரும் சமூகத்துக்கு அல்லாஹ் இதை பாடமாக தனியொரு சூராவிலே, குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, சூரத்துல் அன்ஃபால். சூரத்துல் அன்ஃபால் இந்த சூராவிலே அல்லாஹ் தனி அதைத்தான் தெளிவுபடுத்துகிறார். இதை நான் முடித்துவிட்டு கடைசியாக சூரத்துல் அன்ஃபாலை உங்களுக்கு ஓதி காட்டி அதனுடைய தெளிவையும் உங்களுக்கு தருகின்றேன் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, நாம் சென்ற ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை 3 பிரித்து சுருக்கமாக படித்தோம். இப்பொழுது ஒவ்வொரு மாதமோ அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ
ஒவ்வொரு தலையங்கத்தை விரிவாக படிக்க இருக்கின்றோம். அதில் தான் இன்று பதிலை எடுத்திருக்கின்றோம். 5 நிமிடத்தில் பதிலை பேசி முடிக்க முடியாது. ஒரு மாத காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கழிந்த இடம் ஒரு நாளில் பேசி முடிக்க முடியாது. பேசிக்கொண்டு செல்லுவோம், எந்த இடத்தில் போய் முடிகிறதோ அந்த இடத்திலே நிறுத்துவோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமபான் பிறை 12 தான் இந்த பத்ர் என்ற இடத்துக்காக சென்றார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சொந்த ஊரை விட்டு துரத்தப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொலை செய்வதற்கு திட்டமிட்ட பொழுது இரவோடு இரவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களும் மதீனாவை நோக்கி வந்து சேர்ந்தார்கள். சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மக்காவிலே தான் இருந்தது. மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை எடுத்து வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள். இதில் வியாபார தலைவர் தான் அபூ சுஃபியான். அபூ சுஃபியான் என்றால் முஆவியா ரழியல்லாஹுடைய வாப்பா, உம்மு ஹபீபா ரழியல்லாஹுடைய வாப்பா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு வகையில் மாமனார். அபூ சுஃபியானை பத்தி கொஞ்சம் சொல்லிவிட்டு செல்கிறேன். இந்த அபூ சுஃபியான் முஸ்லீம்களுக்கு எதிராக பாடுபட்டு பாடுபட்டு கடைசியாக மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஹிஜ்ரி 8 இஸ்லாத்தை தழுவினார். ஆனால் சகோதரர்களே, இஸ்லாத்தை தழுவியதிலிருந்து மௌத் வரை வரலாறுகள் சொல்கிறது ஒரு பாவம் செய்யாமல் உலகத்தில் வாழ்ந்தார். அபு சுஃபியானுடைய கபர் பக்கீயிலே இருக்கிறது. அபு சுஃபியான் தனது கபிரஸ்தானை மௌத்தாகுவதற்கு முதல் நாள் சுத்தி இந்த இடத்தில் தான் என்னை அடக்க வேண்டும் என்று சொன்னார். அடுத்த நாள் வஃபாத்தானார். இந்த அபு சுஃபியான் முஸ்லீம்களின் பரம விரோதி. அல்லாஹ் எப்படி மாற்றினான் என்று பாருங்கள். அதனால்தான் நமது விரோதிகள் நாட்டில் இருக்கலாம், சில நேரம் அல்லாஹ் எங்களை விட சிறந்தவர்களாக அவர்களை ஆக்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அபு சுஃபியான் 40 காபிர்களோடு ஷாம் தேசத்திலே வியாபாரம் செய்துவிட்டு கிட்டத்தட்ட 50,000 தீனார் பணங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். ஷாமுக்கும் மக்காவுக்கும் இடையில் உள்ள பாதைதான் மதீனாவுடைய பாதை. அந்த காலத்தில் வியாபாரிகள் தான் மக்காவாசிகள், மதீனா வாசிகள் எல்லோருமே விவசாயிகள். அதனாலதான் அல்லாஹ் லிஇலாஃபி குரைஷ் இலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப் فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ الَّذِي أَطْعَمَهُمْ مِنْ جُوعٍ وَآمَنَهُمْ مِنْ خَوْفٍ. இந்த சூராவிலே அல்லாஹ் சொல்கிறான், لِإِيلَافِ قُرَيْشٍ. குறைஷிகளுக்கு விருப்பமாக்கப்பட்டது என்ன? வியாபார பிரயாணம். إِيلَافِهِمْ கோடை கால மாரி கால பிரயாணம். கோடை காலத்தில் ஒரு நாட்டிலும் மாரி காலத்தில் இன்னொரு நாட்டுக்கும் வியாபாரத்துக்கு செல்லுவார்கள். என்ன வியாபாரம்? மக்காவில்தான் தோல் குர்பானி பிராணிகள் அறுக்கப்படும், அந்த தோள்களை எல்லாம் காய வைத்து எடுத்து செல்லுவார்கள். அங்கு எடுத்து சென்று அங்கிருந்து அத்தர்கள் மனமான வஸ்துக்களை எல்லாம், அதாவது ஷாமிலிருந்து யமனிலிருந்து கொண்டு வருவார்கள். இதுதான் வியாபாரம். இந்த வியாபாரம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தனது வாலிப வயதில் செய்தது. அதனால் முஸ்லீம்களுடைய
மக்காவாசியருடைய அடிப்படையான ஒன்றுதான் வியாபாரம். வியாபாரத்தால் தான் முழு உலகத்திலும் இஸ்லாம் வளர்ந்தது. ஸ்ரீலங்காவுக்கு வேர்வலையால் வந்த முஸ்லீம்கள் வியாபாரிகள். இந்தியாவோடு சஹாபாக்களுடைய காலத்தில் வியாபாரம் நடந்திருக்கிறது. கப்பல்களில் பிரயாணம் செய்து முஸ்லீம்கள் ஒவ்வொரு நாட்டை அடைந்தது வியாபாரத்துக்காக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அபு சுஃபியான் 50,000 தீனார் என்றால் மக்காவுடைய சொத்தை எடுத்து வியாபாரம் பண்ணி வருகிறார். இந்த வரும் செய்தியை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு 313 சஹாபாக்கள், எத்தனை பேர் வரலாற்றிலே 340, 317 என்று பல கருத்துகள் இருக்கிறது. ஆனால் நாம் அனைவர்களும் அறிந்ததுதான், 313 சஹாபாக்களை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு இந்த 313 பேரில் ரெண்டே ரெண்டு குதிரை, மற்றவைகள் ஒட்டகம், ஆயுதங்கள் கிடையாது. ஏனென்றால் அந்த வியாபார படையை கைப்பற்றுவதற்காக செல்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, 313 சஹாபாக்களும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையில் ஹிஜ்ரி 2 இந்த பிரயாணத்தை மேற்கொண்டார்கள். இதில் 70 ஒட்டகங்கள் இருந்தது சஹாபாக்களிடம். 70 ஒட்டகங்கள், 2 குதிரை, 313 பேர். இந்த 313 பேருடைய பெயரையும் உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 313 பேரும் சுருக்கவாதிகள். 313 பேரும் யார்? சுருக்கவாதிகள். அவர்களுடைய விடயத்தில் எதுவும் செய்ய முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அந்த 313 பேரில் ஒருவர் தான் ஹாத்தப் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு. இவர் என்ன செய்தார்? மக்காவுடைய வெற்றியின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாமல் ஒரு கடிதத்தை எழுதி ஒரு பெண்ணுடைய கையில் கொடுத்து மக்காவுக்கு அனுப்பி வைத்தார். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த செய்தியை அறிவித்தார். மக்காவுடைய வெற்றி சம்பந்தமாக ஒரு கடிதத்தை ஒரு பெண் எடுத்து செல்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றோரை சொன்னார்கள், மதீனாவிலிருந்து செல்லுங்கள், ரௌதத் ஹாஹ் என்ற ஒரு இடம் வரும். ரௌதத் ஹாஹ் என்ற இடம் வரும். அந்த இடத்திலே ஒரு பெண் நிற்பால், அந்த பெண்ணிடம் ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை வாங்கி வாருங்கள். சஹாபாக்கள் வேகமாக சென்றார்கள். ரௌதத் ஹாஹ் என்ற இடத்திலே அந்த பெண் நின்றால் சஹாபாக்கள் சொன்னார்கள், உன்னிடம் இருக்கும் கடிதத்தை தா. அவள் சொன்னால், அப்படி ஒரு கடிதமும் கிடையாது. சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடம் கடிதம் இருப்பதாக சொன்னார்கள், கடிதத்தை தா, இல்லாவிட்டால் உன்னுடைய ஆடைகளை கலத்தி சோதனை செய்வோம். உடனே முடிக்கு கீழ் கையை போட்டால் கடிதம் வந்தது. கடிதத்தை கொடுத்தால், கடிதத்தை கொண்டு வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம். பிரித்து பார்த்தால் ஹாத்தப் பின் அபி பல்தா ரலியல்லாஹுடைய எழுத்து. முன்னால் இருக்கிறார், பதிருத்தத்தில் கலந்து கொண்டவர். கடிதத்தை பார்த்ததோடு சஹாபாக்களுக்கு ஆத்திரம். எல்லோருக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிலைப்பாட்டை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடமாட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டுகிறேன், விடுங்கள். எங்களோடு இருந்து கொண்டு எங்களை பத்தி அறிவித்தவரா இல்லையா? முனாஃபிக்கா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமர், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் இவர்.
பதிரிச்சத்தில் கலந்து கொண்டவர் இவர். இவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டார். பேசக்கூடாதோமா சகோதரர்களே? பதிரில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள். நீங்கள் சஹாபாக்களில் சொர்க்கவாதிகளுடைய பட்டியலை தேடினால் கிட்டத்தட்ட சகோதரர்களே 2000 சொச்சம் சஹாபாக்களுடைய பெயர்கள் சொர்க்கவாதிகளுடைய பெயர்கள். பதிலில் கலந்து கொண்ட 313 பேர் சொர்க்கவாதிகள். பைஅத்து ரிதுவான், ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்ட 1400 பேரில் 1399 பேர் சொர்க்கவாதிகள். ஒரே ஒருவன் நரகவாதி. 1400 பேரில் 1399 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையில் பைஅத் செய்தார்கள். யா ரசூலல்லாஹ், நாங்கள் மௌத்தாக தயார். ஒரே ஒருவன் குதிரை ஒட்டகத்துக்குள் மறைந்து கொண்டான். அவன் முனாஃபிக். அவன் முனாஃபிக். 313 பேர் பத்ரில் ஹுதைபியா உடன்படிக்கையில் 1399 பேர். அது தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரை பார்த்து சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த 313 பேருடைய பெயரும் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவை என்றால் அதையும் சொல்லி முடிக்கிறேன். அலிஃபிலிருந்து தொடங்கி யாவரைக்கும், அலிஃபிலிருந்து தொடங்கி யாவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரிலிருந்து தொடங்கி பிலால் பின் ரபாஹ் வரைக்கும் 313 பேருடைய பெயரையும் அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த 313 பேரும் செல்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, செல்லும் பொழுது இப்பொழுது பத்ருக்கு மதீனாவிலிருந்து அந்த வியாபார கூட்டத்தை தான் தடுப்பதற்கு செல்கிறார்கள். செல்லும் வழியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பத்தி தேடுவதற்காக சிஐடி மார் இருந்தார்கள். சஹாபாக்களில் சிஐடி மார் இருந்தார்கள். 2 சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். இவர்களை தேடிவிட்டு வாருங்கள், வழியில் படை போவதல்ல. முன்னர் இந்த 2 சஹாபாக்களும் இவர்களை பற்றி தேடி போகும் பொழுது என்ன செய்தார்கள்? அபு சுஃபியான் அந்த இடத்திலே வந்து பார்க்கிறார். அந்த ஊர் அவர்கள் சொன்னார்கள், உங்களை தேடி 2 பேர் வந்தார்கள், அபு ஸுபா என்ற சஹாபி. உடனே அபு சுஃபியானுக்கு சந்தேகம். அபு சுஃபியான் சிறியொருவர் அல்ல. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் யுத்த தந்திரி அவர். அவர் கேட்டார், வந்த 2 பேரும் தங்கி இடம் தங்கி இடம் எது? இடத்தை காட்டினார்கள். ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அபு சுஃபியானுக்கு. அபு சுஃபியானுடைய இன்டெலிஜென்ஸ் பாருங்க. உடனே அபு சுஃபியான் எதுல வந்தார்கள்? வாகனத்தில். அந்த வாகனத்துடைய விட்டைகள் இருக்கிறதா, பீ மலம் இருக்கிறதா? மலத்தை எடுத்து அதை எடுத்து பார்த்தார், ஈச்சம் கொட்டைகள் இருந்தது. ஒட்டகத்துடைய மலம், அதில் ஈச்சம் கொட்டையை பார்த்ததோடு சொன்னார், இது யத்ரிபுடைய ஈச்சம் கொட்டை, மதீனாவுடைய ஈச்சம் கொட்டை. இது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசிய தோழர்கள் எங்களை தேடி வந்திருக்கிறார்கள். உடனே என்ன செய்தார் அபு சுஃபியான்? என்ற ஒருவரை மக்காவுக்கு அனுப்பினார். உடனே படையை தயார் செய்யுங்கள். எங்களுடைய 50,000 திருகத்தையும் தீனாரையும் பறிப்பதற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் படையும் தயாராகிவிட்டது. ஆகவே நீங்கள் மக்காவிலே ஒரு படையை தயாரியுங்கள் என்று அங்கு தூது அனுப்பினார். அம்ரு இப்னு தம்மம் அல் கிஃபாரியை.
அனுப்பிவிட்டு அபு சுஃபியான் பாதையை மாற்றினார். வளமையாக போகக்கூடிய பாதையில் செல்லாமல் வேறு பாதையால் மாற்றி வரும் பொழுது இந்த அம்ருப்னு தம்லம் அல்லது இஃபாரி என்ன செய்தார், மக்காவுக்கு வந்து அந்த காலத்திலே சகோதரர்களே ஒரு செய்தியை அவசரமாக விளங்கப்படுத்த வேண்டும் என்றால் உடனே போய் என்ன செய்வார்கள், ஒரு மலைக்கு மேல் நின்று எல்லோரையும் கூப்பிட்டு உடுப்பை கிழிப்பார்கள். உடுப்பை கிழித்து நிர்வாணமாக நின்று சொல்லுவார்கள், உங்களை எச்சரிக்கிறேன், எதிரிகளின் படை வருகிறது என்றால் உடனே தயாராகுவார். இந்த அம்ருப்னு தம்லம் அல் கிஃபாரி என்ன செய்தார், சத்தமிட்டு மக்கா வாசிகளை அழைத்து உடுப்பையும் கிழித்ததோடு மக்காவுடைய அபூ ஜஹல் உடனே தயார் செய்கிறார். 1000 பேர் தயாரானார்கள் மக்காவுடைய காபீர்கள். எண்ணிக்க சகோதரர்களே, அபு சுஃபியான் வருகிறார், தப்பி வந்து விட்டார். இங்கு 1000 பேர் ரெடியானார்கள். 1000 பேர்களில் சகோதரர்களே 200 குதிரைகளோடும் 700 ஒட்டகங்களோடும் பெரும் பெண்கள் எல்லாம் சாராயம் அனைத்துமே சேர்ந்து இந்த யுத்தத்துக்காக தயாராகிறார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு மஷூரா செய்கிறார்கள். என்ன செய்யறது, நாங்க யுத்தத்துக்கு வரலையே, நாங்க வந்தது அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை வழிமறித்து எங்களுடைய பணத்தை எடுப்பதற்கு. ஆனால் இடையிலே யுத்தமாக மாறிவிட்டது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொன்றிலும் பாடம் இருக்கிறது. மஷூரா எந்தளவு முக்கியத்துவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சஹாபாக்களை எல்லாம் அழைத்தார்கள். இந்த 313 சஹாபாக்களில் 260 சஹாபாக்கள் அன்சாரிகள். எத்தனை, 260 சஹாபாக்கள் அன்சாரிகள். சகோதரர்களே, 60 சஹாபாக்கள் தான் முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் தான் அதிகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்கிறார்கள். என்ன செய்வது, சஹாபாக்களுக்கு விருப்பம் இல்லை யுத்தம் செய்வதற்கு. அல்லாஹ் சூரத்துல் அன்பால் 5வது ஆயத்திலிருந்து 8வது ஆயத் வரைக்கும் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். كما أخرجك ربك من بيتك بالحق وإن فريقا من المؤمنين لكارهون. நபியே, விருப்பமில்லாமல் நாங்கள் தான் வீடுகளை விட்டு உங்களை வெளியாக்கினோம். யுத்தம் என்றா வெளியா இருப்பாங்களா, விருப்பமில்லை சஹாபாக்களுக்கு, அல்லாஹ் வெளியாக்கினான். 313 பேரையும் சுவர்க்கவாதியாக மாற்றுவதற்கு அல்லாஹ் வீட்டை விட்டு வெளியாக்கினான். அனைவர்களையும் மௌத்திடம் எடுத்து வந்ததை போல, மௌத்தாக யாருக்கு விருப்பம், யுத்த களம் மரணத்தின் களம் அது, மௌத்துக்கு கொண்டு வந்ததை போல. அல்லாஹ் சொன்னான், ரெண்டு கூட்டத்தில் ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கின்றார். ரெண்டு கூட்டம் உண்டா என்ன, வியாபாரம் செஞ்சிட்டு வந்த கூட்டத்துடைய பெயர் ஒரு கூட்டம், மக்காவில் இருந்து வந்தாங்களே 1000 பேர் அது மத்த கூட்டம். அபு சுஃபியானுடைய படைக்கு அரபியில் சொல்லுவது ஈர் என்றும், மக்காவில் இருந்து வந்த படைக்கு சொல்றது நஃபீர் என்றும். ஈர் அடுத்தது நஃபீர். இந்த ரெண்டில் ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறார். அந்த ஈர் கிடைக்கும் அல்லது நஃபீர் கிடைக்கும் உங்களுக்கு. வதவதுன அன்ன கைர தாதி ஷௌகதி தகூனு லகும், நீங்க விரும்புறீங்க எந்த கஷ்டமும் இல்லாம அடைவதற்கா, ஆயுதம் தூக்காமல் யுத்தம் செய்யாமல் அடைவதற்கா.
ويريد الله ان يحق الحق الله விரும்புகிறான் ஹக்கை உறுதிப்படுத்துவதற்கு உண்மையை வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் நாடுகிறான் ويقطع دابر الكافرين காஃபிர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் நாடுகிறான் ليحق الحق ويبطل الباطل ولو كره المجرمون உண்மை வெளிவர வேண்டும் பாத்தில் அழிய வேண்டும் பாவிகள் வெறுத்தாலும் சரியே. சகோதரர்களே, 313 பேருக்கும் இதில் விருப்பம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்கிறார்கள். அந்த நாள், அந்த மஷூராவுடைய நாளையில் சகோதரர்களே, ரெண்டு பேருடைய மஷூரா தான் விசேடமான மஷூரா. சில நிகழ்வுகளில் சிலரை அல்லாஹ் தூக்கி விடுவார். அதில் இந்த பத்ருடைய தினத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களிடம், மஷூரா சொல்லுங்கள். உடனே எழும்பினார்கள் மிக்தாப் பின் அஸ்வத் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பினார்கள். யார் எழுப்பினாங்க? மிக்தாத். இந்த நல்ல ஒரு பேர் மிக்தாத். இந்த பெயர்களை வைச்சோடும் இப்ப பிள்ளைகளுக்கு சொருக்கவாதியுடைய பெயர் மிக்தாத் பின் அம்ர் எழும்பினார். எழும்பி சொன்னார், யார் ரசூலல்லாஹ், எதை சொல்லுவீர்களோ அதை நாம் செய்வோம். அதுக்குத்தான் உங்களோட நாம் அன்பு வைத்தது. யார் ரசூலல்லாஹ், நீங்கள் எதை சொல்லுவீர்களோ அதை செய்வோம் என்றதோடு நபியுடைய முகத்தில் சந்தோஷத்தால் முகம் விளங்க ஆரம்பித்தது. நபி அவர்கள் சந்தோஷப்பட்டால் அஷ்ரக வஜுஹு வஸர்ரஹு இஸ்தனார வஜுஹு, சந்தோஷம் வந்தால் முகம் வெளிச்சமாகும். மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னதோடு ரசூலுல்லாஹிக்கு விளங்கிட்டு 60 முஹாஜிரிகளும் ரெடி. அப்துல்லா பின் மஸ்ரூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நாள் எனக்கு விருப்பமாக இருந்தது, நான் அந்த மிக்தாதாக இருக்கக்கூடாதா? ஏனென்றால் மிக்தாத் பின் அம்ர் சொன்னதோடு ரசூலுல்லாஹுடைய முகம் வெளிச்சமாகியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், இன்னும் மஷூரா சொல்லுங்க. ஏனென்றால் 260 பேர் யாரு? அன்சாரிகள். அன்சாரிகளில் யாராவது பேசணுமே. உடனே எழும்பினாங்க, யாரு தெரியுமா? சாத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு. சாத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பினாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு விளங்குது, நீங்க அன்சாரிகளை தான் அன்சாரிகளுடைய மஷூராவை கேட்கிறீங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க எதை சொல்றீங்களோ அதை செய்ய தயார். நாங்க நீ என்ன சொல்லுங்க, நாங்க தயார்ன்றதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டார். இந்த சாத் பின் முஆத் யார் தெரியுமா? கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்த பத்ரிலே தைரியமான பேச்சு பேசியதுதான் இந்த சாத் பின் முஆதுடைய ஜனாசாவில்தான் 70,000 மலக்குகள் கலந்து கொண்டார்கள். சாத் பின் முஆதுடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு இஹ்தஸ்ஸல் அர்ஷ் லிமௌத்தி சாத் பின் முஆத், மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது அந்த சாத் பின் முஆத். சகோதரர்களே, கந்தக்குடைய யுத்தத்திலே சாத் பின் முஆத்துக்கு ஒரு அம்பு வந்து பட்டது, ரத்தம் ஓடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே ஒரு கூடாரம் அடித்து சாத் பின் முஆத்துக்கு வைத்தியம் செய்தார்கள். சாதுடைய ரத்தம் ஓடும், அந்த ரத்தம் ஓடும். ஒரு நாள் ரத்தம் ஓடுவதை கண்டுதான் சொன்னார்கள் சாது, சாதுக்கு துவா செய்தார்கள். அந்த நாள் சாத் மௌத்தாகி விட்டார். அதை விட சகோதரர்களே, பயமான ஒரு நிகழ்வும் சாது பின் முஆத்துடைய ஜனாசாவில் நடந்தது. ஜனாசாவை 70,000 மலக்குகள் சுமந்தார்கள். கபரடியே சென்று ஜனாசாவை கபருக்குள் வைத்த பொழுது கபர் சாத் பின் முஆத்தை பிடித்துக் கொண்டது. உடனே சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள்
தக்பீர் சொல்லுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் தக்பீர் சொன்னார்கள். கபரு விட்டது. இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்களாம், உலகத்தில் ஒருவரை கபரு பிடிக்க கூடாது என்றால் அது சாத் பின் முஆதை பிடித்திருக்க கூடாது. சாதுக்கு அந்த நிலைமை என்றால் எங்களுடைய நிலைமை என்னவாக இருக்குமோ என்று அழுவார்களாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த சாத் பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எதை சொல்லுவீர்களோ அதை நாம் கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் நபிக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் தயாராகி விட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது செல்லுங்கள் என்ற பொழுது சகோதரர்களே, சின்ன பிள்ளைகளும் அதோடு வந்தார்கள். அதில் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு, பரா இப்னு ஆசிப், இதே போன்று அப்துல்லாஹ் பின் உமர், உமர் ரழியல்லாஹுடைய மகன் அப்துல்லா, இந்த ரெண்டு பேரும், யா ரசூலல்லாஹ், நாங்களும் வருகிறோம், நபி அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க வர முடியாது, சின்ன பிள்ளைகள் என்று இந்த ரெண்டு பேரையும் திருப்பி அனுப்பினார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரயாண தோழனாக ரெண்டு பேர் இருந்தார்கள். நபியுடைய ஒட்டகத்தில் மாறி மாறி, ஒன்று நபியுடைய மருமகன் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், அதே போன்று அபு லுபாபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும், இந்த மூன்று பேரும் தான் மாறி மாறி சகோதரர்களே பதிரித்த களம் மதீனாவிலிருந்து 200 மைல் தூரத்திலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் மாறி மாறி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதே போன்று அபு லுபாபா அலி ரழியல்லாஹு அன்ஹு பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். பிரயாணம் ஆரம்பிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று கொடி செய்தார்கள். ஒரு கொடி வெள்ளை கொடி, அந்த வெள்ளை கொடியை தயாரித்து முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹுடைய கையிலே கொடுத்தார்கள். மற்ற இரண்டு கொடி கருப்பு கொடிகள், ஒரு கொடியை சாத் பின் முஆத் ரழியல்லாஹுடைய கையிலே கொடுத்தார்கள். முஸ்அப் பின் உமைர் யார் உங்களுக்கு தெரியும். முஸ்அப் பின் உமைர் அந்த காலத்தின் செல்வந்த சஹாபி. ஒவ்வொரு சஹாபியை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி செல்கிறேன். ஏனென்றால் இந்த காலம் சஹாபாக்களை அவமதிக்கும் காலம் என்பதால் அவருடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டு செல்கிறேன். இந்த முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு சகோதரர்களே செல்வந்தர். முஸ்அப் பின் உமைர் போடக்கூடிய அத்தர் பாதையில் சென்றால் பின்னால் வரக்கூடியவர் சொல்லுவார், இந்த பாதையில் முஸ்அப் போயிருக்கிறார். அவ்வளோ உயர்ந்த அத்தர்களையும் 400 திருகங்கள் கொண்ட ஆடைகளையும் அணியக்கூடிய முஸ்அப் சகோதரர்களே, நபி அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதோடு ஒரு ஆண்டுக்கு முன்னால் மதீனாவுக்கு முஸ்அபை அனுப்பி வைத்தார்கள். மதீனாவுக்கு வந்த முஸ்அப் 70 குடும்பங்களை இஸ்லாத்தின் பால் அழைத்து வைத்திருந்தார். சகோதரர்களே, மதீனாவில் மிக ஏழ்மையாக வாழ்ந்தார். ஹம்னா பின் ஜஹஷ் என்ற பெண்ணை திருமணம் செய்தார். நபியுடைய சகலப்படி சகோதரர்களே, நபியுடைய சகலன் தான் இந்த முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு. ஹம்னா நபியுடைய மனைவி, ஸைனப் பின்த் ஜஹஷுடைய மனைவி தான் ஹம்னா, தங்கச்சி தான் ஹம்னா. சகோதரர்களே, முஸ்அப் பின் உமைருக்கு தான் நபி அவர்கள் பதிலும் கொடியை கொடுத்தார்கள், உஹதிலும் கொடியை கொடுத்தார்கள். நபி அவர்களும் முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தோற்றத்தில் ஒரே மாதிரி உள்ளவர்கள். சென்ற ஆண்டு நான் உங்களுக்கு சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று 7 பேர் அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். அதில் ஒருவர் தான் முஸ்அப் பின் உமைரும். அதனால் தான் முஸ்அப் பின் உமைரை கொலை செய்து விட்டு இப்னு கமியா என்ற காபிர் சொன்னான், நான் ரசூலுல்லாஹை கொலை செய்து விட்டேன், ரசூலுல்லாஹை கொலை செய்து விட்டேன். நபியை கொலை செய்ய முடியவில்லை. முஸ்அப் பின் உமைரை தான் கையை வெட்டினார்கள், 2 துண்டாக வெட்டினார்கள். சகோதரர்களே, முஸ்அப் பின் உமைருடைய ஜனாசா உஹதிலே அடக்கம் செய்யப்பட்டது. முஸ்அபுடைய மனைவியிடம் சொல்லப்பட்டது, உனது வாப்பா மௌத்தாகி விட்டார், ஹம்னா பின் ஜஹஷுடைய வாப்பா மௌத்தானார், நானா அப்துல்லா பின் ஜஹஷ் மௌத்தானார். ஹம்னா அளவில்லை, உனது கணவனும் மௌத் என்ற பொழுது வீறிட்டு அழ ஆரம்பித்தார்கள். ஹம்னா
நபி அவர்கள் சொன்ன கேட்டார்கள், ஹம்னா உனது சகோதரர் வாப்பா மௌத்தான செய்தியை சொன்னோம், நீ அளவில்லை, கணவனுடைய மௌத்தை சொன்னதோடு அழுவீர்களே. சொன்னார்களாம், ஹம்னா லியுத்மி வலதிஹி, யா ரசூலல்லாஹ், புள்ளை அனாதையாகிவிட்டதே, புள்ளை அனாதையாகிவிட்டதே. நபி அவர்கள் துவா செய்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவுடைய பரக்கத்தால் முஸ்அப் பின் உமைருடைய மனைவி ஹம்னாவை தல்ஹா ரழியல்லாஹு அன் பிற்காலத்தில் கல்யாணம் முடித்து அந்த பிள்ளைகள் எல்லாம் சிறந்த பிள்ளைகளாக மாறியது. இந்த முஸ்அப் பின் உமைருடைய கையில் ஒரு கொடியையும் வெள்ளை கொடியையும் கருப்பு கடியில் கொடியில் ஒன்றை, ஸாத் பின் முஆத் ரழியல்லாஹுடைய கையிலும் அடுத்த கொடியை, சகோதரர்களே அலி இப்னு அபி தாலிபுடைய கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். முன்னால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முன்னால் போகிறார்கள், கொடி பின்னால் வருகிறது. சகோதரர்களே, யுத்த களத்தை நோக்கி செல்கிறார்கள் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்களுடைய இந்த பிரயாணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று அறிய வேண்டும். நபி அவர்கள் உடனே போய் யுத்தம் செய்யவில்லை, எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் அறிய வேண்டும். ஒருவரை பிடித்து கேட்டார்கள், எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? அவர் சொன்னார், தெரியாது. நபி அவர்களுடைய தந்திரத்தை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எத்தனை ஒட்டகம் அறுக்கிறீர்கள் சாப்பாட்டுக்காக? உடனே அவர் சொன்னார், 9 ஒட்டகம். நபி அவர்கள் சொன்னார்கள், விரோதிகள் சொல்ல 900-1000 இடையில் இருக்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய படை போகிறது. சகோதரர்களே, போய் ஒரு இடத்திலே நித்தாட்ட வேண்டும் படையை. அந்த பத்ர் என்ற இடத்திலே நித்தாட்டுகிறார்கள். நித்தாட்டும் பொழுது இன்னொரு சஹாபி வருகிறார், அவர்தான் ஹுபாப் பின் முன்ஸிர் ரழியல்லாஹு அன்ஹு. என்ன பேரு? ஹுபாப். நல்ல பேர் சகோதரர்களே, சொர்க்கவாதிகள் இவர்கள் எல்லாம். ஹுபாப், HUBAB, ஹுபாப். நல்ல பெயர்கள் கேள்விப்பட்டது கிடையாது. ஹுபாப், ஹுபாப் பின் முன்ஸிர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தங்குவதற்கு அல்லாஹ் சொன்னானா? நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நானாக முடிவெடுத்தேன். ஹுபாபின் முன்பு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தங்குவது நமக்கு சரி வராது, இந்த இடத்தை விட்டு விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்லுவோம் யா ரசூலல்லாஹ். உடனே நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஹுபாபின் முன்பினுடைய மஷூராவை. ஏனென்றால் இந்த இடத்தில் யுத்தம் செய்வதால் நமக்கு சிக்கல் ஏற்படும் யா ரசூலல்லாஹ். ஹுபாபின் முன்பிருடைய மஷூராவை எடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, காபிர்கள் மக்காவில் இருந்து வருகிறார்கள் எவ்வாறு தெரியுமா? பெருமையோடு, பெருமையோடு, சாராயங்களோடு, பெண்களோடு, பாட்டு படிக்கும் பெண்கள் அப்பொழுதும் இருந்தார்கள். அல்லாஹ்வே குர்ஆனிலே வர்ணிக்கின்றான், சூரத்துல் அன்ஃபால் 47வது வசனத்திலே, ولا تكونوا كالذين خرجوا من ديارهم بطرا ورئاء الناس ويصدون عن سبيل الله والله بما يعملون محيط. பெருமையோடும் அகங்காரத்தோடும் அல்லாஹ்வுடைய பாதையில் தடுப்பதற்கும் வந்தார்கள். வருவதற்கு முன்னால் அபூஜஹில் என்ன செய்தார் தெரியுமா? காபத்துல்லாவிலே சென்று, காபத்துல்லா அவர்களுடைய ஆதிக்கமாக இருந்தது. யா அல்லாஹ், யார் உண்மையோ அவனுக்கு வெற்றியை கொடு என்று துவா கேட்டார். அபூஜஹில் துவா கேட்டார், யா அல்லாஹ், யார் உண்மையோ அவருக்கு வெற்றியை கொடு. அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் 19வது ஆயத்தில் சொல்கிறான், إن تستفتحوا فقد جاءكم الفتح وإن تنتهوا فهو خير لكم وإن تعودوا نعد ولن تغني عنكم فئتكم شيئا ولو كثرت وأن الله مع المؤمنين.
அல்லாஹ் மூமின்களோடு இருக்கிறார் என்று முடிக்கிறார். இவ்வாறு அபூஜஹில் துவா கேட்டு விட்டுதான் வந்தார். சகோதரர்களே, இந்த பத்ர் என்ற இடத்தை அடைகிறார். இந்த நேரத்திலே பத்ர் யுத்த களத்திலே முஸ்லிம்கள் ஒரு பக்கம் 313 பேர், மறுபக்கம் 1000 பேர் காபிர்களோடு யுத்தம் ஆரம்பிக்கவில்லை. இந்த இடத்திலே ஒருவர் இருந்தார், காபிர்களுடைய தரப்பில் இருந்தவர். சகோதரர்களே, உமைர் பின் வஹப் என்பவர் இவர் அடுத்த இன்டெலிஜென்ட். இவர் என்ன செய்தார்? உமைர் பின் வஹப் யுத்த களத்தை சுத்தி பார்க்கிறார். பத்ர் யுத்த களத்தை சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்த்து விட்டு சொன்னார், கொஞ்ச பேர் தான் இருக்கிறார்கள், அவசரமாக அழித்து விடலாம். உமைர் பின் வஹப் சொல்கிறார், பின்னால் இவர் இஸ்லாத்தை தழுவியவர். சகோதரர்களே, பத்ருடைய கடைசியில் அந்த விடயம் வரும் இன்ஷா அல்லாஹ். உமைர் பின் வஹப் யுத்த களத்தை பார்த்து விட்டு சொன்னார், கொஞ்ச பேர் தான் இருக்கிறார்கள், 313 தானே, 1000 பேருக்கு முன்னால் வெற்றி நிச்சயம் என்றார் உமைர் பின் வஹப். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த யுத்தத்தை முதலிலிருந்து கடைசி வரை நடத்தாட்டி வைத்தது அல்லாஹ். அதனால்தான் பத்ருடைய யுத்தத்தின் சின்னம் என்ன தெரியுமா? இன்னைக்கு கத்திட்டு போவாங்களே ரோட்ல, நாரே தக்பீர் நாரே தக்பீர். அது நாரே எல்லாம் அல்ல, அது பாகிஸ்தான்ல நாரே தக்பீர் நாரே நாரே தான். ஸ்ரீலங்கால நாரே நாரேன்னு மாறிச்சு. நாரே நாரே பத்ருடைய யுத்த களத்தில் முஸ்லீம்களுடைய சின்னம் என்ன தெரியுமா? அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன். அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், பத்ர் யுத்தம் அல்லாஹுவை, அல்லாஹ் ஒருவன் என்பதை நிரூபித்தது. உஹத் யுத்தம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை என்பதை நிரூபித்தது. இந்த பத்ர் யுத்தத்தில் 313 சஹாபாக்களுடைய நாவிலிருந்தும் அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்ற சத்தம் தான் வந்து கொண்டிருந்தது. சகோதரர்களே, இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்துக்கு வந்து விட்டார்கள். முதல் முதலாக சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சாத் பின் முஆத் என்று சொன்னேனே, கொடி இருந்ததே, இந்த சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன் அவர்களும் சில அன்சாரி சஹாபாக்களும் சேர்ந்து யுத்த களத்தில் உயரமான இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டு போய் வைப்பதற்காக ஒரு கூடாரம் அளித்தார்கள். ஏ, யுத்தத்துடைய அமீர் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடாது, யுத்தத்துடைய தலைவர் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும், அதுவும் உயரமான இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்சாரி சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு உயரமான இடத்தில் அரிஷ் ஒரு கூடாரத்தை அடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூடாரத்தில் தான் அன்றிரவு தங்கினார்கள். அதற்கு பாதுகாவல் யார் தெரியுமா? சிக்யூரிட்டி சாத் பின் முஆத். சாத் பின் முஆத் வாளோடு நிற்கிறார் நபியை பாதுகாப்பதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, அன்று இரவாக மாறுகிறது. என்ன செய்திருப்பார்கள் இரவையிலே? கண்ணியமிக்க சகோதரர்களே, இதுதான் தலைவர். காற்றடிக்கும் பொழுது, சூறாவளி அடிக்கும் பொழுது ஜம்மியத்துலமா தலைவர் சொல்கிறார், துவா ஓதுங்கள், இஸ்திஃபார் செய்யுங்கள் என்றால் சில புதிதாக பிறந்த பிள்ளைகளுக்கு அது விளங்குவதில்லை. அங்கு ஜின் தொட்டையிலே பிரச்சனை நடக்கிறது, தர்கா டவுன்லே பிரச்சனை நடக்குது என்றால் ஜம்யத்துலமா சொல்கிறது, குனு தோதுங்கள் என்றால் புதிதாக பிறந்த சில பிள்ளைகளுக்கு அது விளங்காது. ஏனென்றால் இந்த பத்ரை படித்தவர்களுக்கு அது விளங்கும். அந்த துவாவால் இஸ்திஃபாரால் குனூத்தால் என்ன நடக்கும் தெரியுமா சகோதரிகளே? நிலைமை மாறிவிடும், நிலைமை அப்படியே மாறிவிடும். அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலேதான் கழித்தார்கள். சகோதரர்களே, படை தலைவருக்கு எவ்வாறு தூக்கம் போகும்? சமூகத்தை கூட்டி வந்திருக்கிறேன்,
இரவெல்லாம் சகோதரர்களே சுஜூதிலே தான். அந்த இடத்துக்கு போனால், மதீனாவுக்கு போனால், அந்த பதிரித்த களம் நடந்த இடத்துக்கு செல்லுங்கள். ஒரு நாள் செலவழித்து நான் பேசிய ஒவ்வொன்றையும் நோட்டம் எடுங்கள். ஒரு மரம் இருந்தது அந்த இடத்திலே, அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் இந்த கூடாரம் இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்தில் சுஜூதில் தலையை வைத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே சுஜூத இருந்தார்கள். அழுது அழுதார்கள். எது வரைக்கும் தெரியுமா? சுபஹாகும் வரைக்கும் அழுதார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த சுஜூதில் கேட்ட துவாவை சஹாபாக்கள் காதால் கேட்டார்கள். சஹாபாக்கள் அப்படி அன்புடையவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய திகதியிலே வீட்டிலே வந்து தூங்குவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே விளக்கு இருக்காது, இருளிலே தான் படுப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நடுநிசி அடைந்த பொழுது கையால் தடவி பார்ப்பார்கள், ரசூலுல்லா எங்கே என்று பார்த்தால் ரசூலுல்லா சுஜூதிலே இருப்பார்கள். தடவி தடவி பார்ப்பார்கள், கட்டிலே ஆளை காணவில்லையே, பார்த்தால் சுஜூதிலே. ஒரு நாள் பார்க்கிறார்கள், சுஜூதிலே துவா ஓதுகிறார்கள். என்ன துவா ஓதுகிறார் என்று கால் தாழ்த்தி கேட்டார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பி ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா ஃபமௌலாஹா. யா அல்லாஹ், எனது உள்ளத்தை சுத்தப்படுத்தியா அல்லாஹ், எனது உள்ளத்துக்கு தக்வா வைத்தாயா அல்லாஹ், எனது உள்ளத்தை பரிசுத்தம் செய்யா அல்லாஹ், உள்ளங்களை பரிசுத்தம் செய்பவன் நீதான் யா அல்லாஹ். சகோதரர்களே, பத்ர் யுத்த களம், யுத்த களம், யுத்த களத்திலே தொழுவதா சகோதரர்களே, துவா கேட்பதா, ஆயுதம் ஏந்துவதா? யுத்த களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸல்லாவிலே, கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆப்கானிஸ்தானுடைய யுத்தத்திலே, காபூலுடைய யுத்தத்திலே முஸ்லிமின் அக்வாவுடைய தலைமையில் படை வந்தது. ஆப்கானிஸ்தானுடைய காபூலை வெற்றி கொள்வதற்கு இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். ஒரே ஒருவரை காணவில்லை, அவர்தான் முஹம்மது பின் வாசி ரஹிமஹுல்லா, அந்த காலத்துடைய இமாம். இமாம் கசாலி எழுதுகிறார்கள், முஹம்மது பின் வாசி 40 ஆண்டுகள் இமாம் ஜமாத் தவறாத ஒருவர். இந்த முஹம்மது பின் வாசி எங்கே என்று கேட்கும் பொழுது தேடுகிறார்கள். பள்ளிவாசலுக்குள் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு தனது விரலை உயர்த்தி கொண்டிருந்தார் முஹம்மத் பின் வாசியா. உடனே சொன்னாராம், இந்த முஹம்மத் பின் வாசியின் ஒரு விரல் 1000 ஆயுதங்களுக்கு சமமானது. ஆரம்பியுங்கள் யுத்தத்தை என்ற பொழுது காபூல் வெற்றி கொள்ளப்பட்டது. சகோதரர்களே, முஸ்லீம்கள் ஆயுதத்தை நம்பியதில்லை எக்காலமும். முஸ்லீம்கள் பணத்தையோ படை பலத்தையோ நம்பியதில்லை. சுஜூதில் என்ன துவா கேட்டார்கள் சஹாபாக்கள்? அதை கூட கேட்டார்கள், யா ஹய்யு யா கய்யூம். என்ன கேட்டார்கள்? யா ஹய்யு யா கய்யூம். சகோதரர்களே, 2 மணித்தியாலம் யா ஹய்யு யா கய்யூம் என்று அலையுங்கள், அல்லாஹ் நிச்சயம் பதில் தருவார். இஸ்முல் அஅதம் இருக்கிறது, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கும் அல்லாஹ்வுடைய ஒரு பெயர். உலமாக்களுடைய கருத்துப்படி இஸ்முல் அஅதம் யா ஹய்யு யா கய்யூம். ஏனென்றால் குர்ஆனிலே ஆக பலமான பிரம்மாண்டமான ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்துல் குர்சியில் வரக்கூடிய ஒரு சொல்லுதான் அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனில் 3 இடத்தில் அல்லாஹ் வஅனதில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம், ஹய்யுல் கய்யூம். பத்ரிலே சுஜூதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ இதுதான், யா ஹய்யு யா கய்யூம். விரோதிகளுக்கு பயன்படுத்திராதீங்க, முஸ்லீம்களுக்கு பயன்படுத்திராதீங்க. யா ஹய்யு யா கய்யூம், கஷ்டமான நேரம், பிரச்சனையான நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது சகோதரர்களே
அந்த ராவ் வெள்ளிக்கிழமை இரவு ஜும்ஆவுடைய ராவ் சகோதரர்களே, பிறை 17 பிறை 12 பிரயாணத்தை தொடங்கினார்கள் மதீனாவிலிருந்து. பிறை 17 இரவு சுஜூதிலே கழிகிறது சகோதரர்களே, சுபஹு வரை சுஜூதிலே யா ஹய்யு யா கய்யூம் என்ற துவாவோடுதான் கழிகிறது. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இரவு அல்லாஹ் மழையை பொழிய வைத்தார். அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் 11வது ஆயத்திலே சொல்கிறான், இது யுவஷீகும் நுஆஸ அமனதம் மின் وَيُنَزِّلُ عَلَيْكُمْ مِنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُمْ بِهِ وَيُذْهِبَ عَنْكُمْ رِجْزَ الشَّيْطَانِ وَلِيَرْبِطَ عَلَى قُلُوبِكُمْ وَيُثَبِّتَ بِهِ الْأَقْدَامَ. ஏன் மலை இறக்கினான் தெரியுமா? பிரயாணம் சஹாபாக்கள் சிலர் ஜுனுபாளி ஆகிட்டார், சுத்தம் இல்லாம ஆயிட்டாங்க, தண்ணி இல்லையே பிரயாணத்தில், மண்ணால் தயமும் செய்தார்கள். இதே போன்று சஹாபாக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. சகோதரர்களே, அந்த ராவ் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த தூக்கம் நிம்மதியான தூக்கம், விரோதிகள் இருக்கிறார்களே என்ற பயமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தோம். இரண்டாவது, வானத்திலிருந்து தண்ணியை இறக்கினோம் உங்களை சுத்தம் செய்வதற்கும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை போக்குவதற்கும். அடுத்தது, உள்ளங்களை தைரியப்படுத்துவதற்கும், அகதாம் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்கும் மழையை இறக்கிறோம். மழை பெய்து சகோபாக்களுடனே தண்ணியை சேமித்தார்கள், குளித்தார்கள், தைரியம் பிறந்தது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹு வரை அழுது அழுது முஸ்லீம்களுடைய படை இப்பொழுது 17ஆம் நாள் காலையை அடைகிறது. சகோதரர்களே, முஸ்லீம்களுடைய மண் மழை பெய்ததோடு நல்ல நிலமாக மாறியது. ஹுபாப் பின் முன்பினுடைய மஷூரா அப்பிரகாரம் இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துடைய திட்டத்தை வகுத்தார்கள். திட்டம் இல்லாமல் முஸ்லீம்கள் வாழக்கூடாது, திட்டம் இல்லாமல் வாழக்கூடாது, திட்டம் தேவை. நபி அவர்களுடைய திட்டம் 313 தான், ஆனால் சொன்னார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சூரத்து ஸஃப் 4வது ஆயத்திலே சொல்கிறான், இன்னல்லாஹு யுஹிப்புல் லதீனா யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபா கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் என்றால் கடினமான உறுதியான கட்டிடத்தை போல் இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் உங்களுக்குள் சண்டை பிரச்சனை வந்துவிடக் கூடாது. நபி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? முதல் சப்பை நித்தாட்டினார்கள். முதல் சப், யுத்தம் ஆரம்பிக்க போகிறது, முதல் சப். இந்த சப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை வைத்தார்கள் என்றால் அம்பெய்யக்கூடியவர்களை வைத்தார்கள். அம்பெய்யக்கூடியவர்களை முதல் சப்பிலே வைத்தார்கள். இரண்டாவது சப்பிலே ஈட்டி உள்ளவர்களை இரண்டாவது சப். ஏனென்றால் பின்னுக்கு இருந்து அம்பை தான் யாருக்கு படும்? முஸ்லீம்களுக்கே பட்டுவிடும். அம்பெய்யக்கூடியவர்கள் முன்சப், ஈட்டியாலும் வாளாலும் யுத்தம் செய்யக்கூடியவர்கள் பின்சப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவசரப்படக்கூடாது, எப்பொழுது முன்னால் வந்தால் மாத்திரம்தான் அம்பெய்ய வேண்டும். நாங்கள் யாரோடும் யுத்தம் செய்வதற்கு இஸ்லாம் சொல்லவில்லை. சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆயத்துகளை மாறி விளங்க கூடாது. எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம், எங்களை தாக்க வந்தால் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபை நேராக்கும் பொழுதும் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது. சஃபை நேராக்கும் பொழுது ஒரு சஹாபி இருந்தார், சவாத் பின் ரஸியா. என்ன பேரு?
சவாத் பின் ரஸியா என்ற சஹாபி. நபி அவர்கள் சஃபை நேராக்கும் பொழுது ஒரு சவாத் பின் ரஸியாவுடைய வயிறு முன்னால் இருந்தது. நபி அவர்கள் ஈட்டியால் வயிறிலே தட்டினார்கள் பின்னாலடி. சஃபு நேரானதற்கு பிறகு சவாத் பின் ரஸியா சொன்னார், எழும்பி யா ரசூலல்லா, அவ்வளவு பெரிய யுத்தகலம், என்ன நோகடிச்சிட்டீங்களே யா ரசூலல்லா, அவுஜஅதனி யா ரசூலல்லா, என்ன நோகடிச்சிட்டீங்களே யா ரசூலல்லா, நீதத்தை கொண்டு அனுப்பிய அனுப்பப்பட்ட நீங்கள். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கு யுத்த கலம், யுத்த கலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், பழிக்கு பழி வாங்கு, நீ வந்த எனக்கு அடி. இவ்வளவு பெரிய தலைவர் சகோதரர்களே, சவாத் பின் ரஸியா எங்களை போல உள்ளவர் அல்ல, அவருக்கு தேவையாக இருந்தது வேறொரு விடயம். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறை காட்டினார்கள். சவாத் பின் ரஸியா ஓடி வந்து வயிறை கட்டி அணைத்து முத்தமிட்டார். அதற்கிடை அந்த வயிறை முத்தமிடுவதற்குத்தான் சவாத் பின் ரஸியா எழும்பி சொன்னார். இது பதிலுத்த களத்தின் சப்பை நேராக்கும் பொழுது இந்த நிகழ்வு நடக்கிற சகோதரர்களே, நபி அவர்கள் கேட்டார்கள், மா ஹமல காலஹாதாயா சவாத், சவாதே ஏன் இவ்வாறு நடந்து கொண்டாய், ஆச்சரியமாக இருக்கிறதே. சொன்னார், யா ரசூலல்லாஹ், இத்த களத்துக்கு வந்திருக்கிறேன், மௌத்துக்கு தயாராக வந்திருக்கிறேன், கடைசி நேரத்திலாவது என்னுடைய உடம்பு உங்களுடைய உடம்போடு ஒட்டிவிட்டு மௌத்தாக வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவாதுக்கு துவா செய்தார்கள். இந்த சம்பவம் ஸஹீஹ் ஸீரத்துல் நபவியாவிலே பதிவு செய்யப்படுகிறது. கடைசி நேரம் நபியுடைய வயிறை முத்தமிட்டார். ஏனென்றால், நான் யுத்த களத்துக்கு வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், இந்த நேரம் எனக்கு மௌத்து வரலாம், ஆனால் மௌத்துக்கு முன்னால் உங்களுடைய உடம்பை முத்தமிட்டு விட்டு மௌத்தாக வேண்டும் என்ற ஆவல் யா ரசூலல்லாஹ் என்ற பொழுது அந்த இடத்தில் நபி அவர்கள் பயான் செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன பயான், சஹாபாக்களை தூண்டினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் 65வது ஆயத்திலே சொல்கிறான், யா ஐயுஹன் நபி ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிதால் إِيَّكُمْ مِنْكُمْ عِشْرُونَ صَابِرُونَ يَغْلِبُوا مِئَتَيْنِ وَإِيَّكُمْ مِنْكُمْ مِئَةٌ يَغْلِبُوا أَلْفًا مِنَ الَّذِينَ كَفَرُوا بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَفْقَهُونَ قُرْتَيَا قُرْوَانَ فَاتِرَ وَبْهَ اور كافرِكَ قُرْوَانَ قُلُتِّيَا اُذَارْنَمَا சூரத்துல் அன்பால் 65வது ஆயத்தை பார்த்தா என்ன, யுத்தம் செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க. பாருங்க குர்ஆன்ல வருது, யுத்தம் செய்யும்படி. நாம 1.5 மணித்தியாலமா விளங்கப்படுத்தி நடுவுல நிக்கிறோம், எவ்வளத்த நிக்கிறோம், இப்பதான் ஆயத்தை இறங்குது, என்ன தூண்டுங்க, இதுவரைக்கும் இறங்கிச்ச ஆயத்து விளங்குதா இப்ப விஷயம். இதைத்தான் இந்த நாட்டுடைய காபிர் சிலர் சொன்னது, உங்களோட குர்ஆன்ல வெட்டுங்க வெட்டுங்க இருக்குது. எப்ப வெட்ட சொன்னது, எப்ப வெட்ட சொன்னது சகோதரர்களே, முஸ்லீம்கள் வெட்ட போனார்களா, அவர்கள் வெட்ட வந்தார்களா, இதை விளங்குவதற்குத்தான் காலம் தேவை, நேரம் தேவை. கண்ணியமிக்க சகோதரர்கள், அல்லாஹ் சொன்னான், நபியே மூமீன்களை தூண்டுங்கள், தஷ்கீல் பண்ணுங்க நபியே. எப்படி என்றால், 20 முஸ்லீம்கள், எப்படி 20 முஸ்லீம்கள் 200 பேரை மிகைக்கலாம், எப்படி ஆசை காட்டுறாங்களா, 200 முஸ்லீம், 20 முஸ்லீம்கள் இஷ்ரூன சாபிரூன் யக்லிபு மிஅதைன், 200 பேரை மிகைக்கலாம், வஇயக்கும் மின்கும் மிஅதுன், 100 பேர் இருந்தா எத்தனை பேரை மிகைக்கலாம், 1000 பேரை மிகைக்கலாம். உங்களோட 100 பேர் போது 313 தேவையில்லை. அல்லாஹ் ஆசை விட்ட சொன்னான். நபி அவர்கள் பயான் பண்ணும் பொழுதே சொன்னார்கள், கூமோ இலா ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த்,
வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்துக்கு போக யார் தயார்? எழும்புங்க என்றான். சகோதரர்களே, சொர்க்கத்துடைய நீளம் எவ்வளவு? நாங்க துன்யால வாழ்றோம், கஷ்டத்தோட வாழ்றோம், கொஞ்சம் பொறுத்து வாழும். ஏன் கஷ்டம்? சொர்க்கத்துடைய நீள அகலம் எவ்வளவு தெரியுமா? சொர்க்கத்தை சுத்தி பார்ப்பதற்கு மாத்திரம் 2000 வருடம் தேவை. எத்தனை வருடம்? ஒரு ஆளுக்கு தெமட்ட கூட புல்லா இருந்தா எவ்வளவு பெருமையா இருக்கு. பெட்டால 10 கடையை வச்சுட்டு அவன் அடிக்கிற பெருமை, கொழும்பு 7 ஒரு பில்டிங்க வச்சுட்டு அவன் அடிக்கிற பெருமை. 2000 வருடம் சுத்தி பார்த்தாலும் சொர்க்க முடியாது. நபி அவங்க தஷ்கீல் பண்றாங்க. என்ன தஷ்கீல்? அந்த தஷ்கீல் கூமோ இலா ஜன்னத்தின் வானம் பூமியின் விசாலம் அளவு விசாலமான சொர்க்கத்துக்கு யார் தயார்? உடனே எழுப்பினார் யார் தெரியுமா? உமைர் பின் ஹுமாம் ரதியல்லாஹு அன்ஹு. யாரு? உமைர் பின் ஹுமாம். எத்தனையோ பேர் பேர் வந்துட்டு சகோதரர்களே. உமைர் பின் ஹுமாம் எழும்பினார். எழும்பி பஹின் பஹின் யா ரசூலல்லாஹ் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? பஹின் பஹின் யா ரசூலல்லாஹ் என்றார். பஹின் பஹின் என்றால் ஆச்சரியத்துக்கு பாவிக்கிற. அந்த காலத்தில் பஹின் பஹின் என்றால் ஆச்சரியத்துக்கு பாவிக்கிறது. கேட்டாங்க, என்ன பஹின் பஹின் என்றாய்? யா ரசூலல்லாஹ், அதை நாம் போய் அடையணும், அந்த சொர்க்கத்தை அடையணும் யா ரசூலல்லாஹ் அப்படின்றார். கண்ணியமிக்க சகோதரர்களே, யுத்தமே தொடங்கல. சொன்னாங்க ரெடியாரு, கையில ஈச்சம்பளங்கள் இருந்தது. சொன்னாம், இந்த உலகத்துடைய ஈச்சம்பழங்களை சாப்பிடுறதுக்கு நாள் ஓடும், அதுக்கடையில சொர்க்கம் பேசுறோம். சகோதரிகளை வீசினார் ஈச்சம்பழத்தை. ஒரு கவி படித்தார், ருக்பன் இலல்லாஹி பிகைரி ஸாத் இல்ல துகா வ அமலில் மஆத். யா அல்லாஹ், இந்த சொத்தும் இல்லாம உன்னிடம் வருகிறேன், என்னிடம் தக்வாவும் அமலும் தான் இருக்கிறது. யா அல்லாஹ், வ ஸப்ரு ஃபில்லாஹி அலல் ஜிஹாத், நான் பொறுமையாக போராட போகிறேன். உலகத்தில் இருக்கும் அனைத்தும் அழியும் யா அல்லாஹ். தக்வாவையும் நல்லதையும் தவிர வேறொன்றும் மீயாது யா ரசூலல்லாஹ் என்று தைரியமா இருக்கிறார் உமைர் பின் ஹுமாம் சகோதரர்களே. அந்த நேரம்தான் இன்னொருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தஷ்கீர் செஞ்சான், அபூபக்கரே நன்மாராயம் பெறு, இன்றைக்கு யாரெல்லாம் மௌத்தாகுவாங்களோ அவ்வளவு பேரும் சொர்க்கவாதி. தஷ்கீல் பண்ண எவ்வாறு இருக்கும் சகோதரர்களே? அந்த காலத்துல வாழ்ந்திருந்தா நாங்களும் போய் சேர்ந்திருக்கலாம். இந்த சித்தனால மாட்டாம அந்த காலத்துல வாழ்ந்திருந்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட போய் சேர்ந்திருக்கலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நேரம்தான் நபி அவர்கள் திரும்ப துவா, இரவெல்லாம் துவா, சப்பையும் மித்தாட்டியாச்சு, திரும்ப துவா. சூரத்துல் அன்ஃபால் 9வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இதஸ்தகீதுன ரப்பகும் ஃபஸ்தஜாப லகும் அன்னீ முமித்துகும் பில்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்தீன். துஆ கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ கேக்குறாங்க. என்ன துஆ? யா அல்லாஹ், உன்கிட்ட கேக்குறேன், இந்த கூட்டம் அழிந்தால் இதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு யாரும் இந்த பூமியில் கிடையாது யா அல்லாஹ். உடனே அல்லாஹ் 1000 மலக்குகளை இறக்கினார். சகோதரர்களே, முர்திஃபீன், 1000 மலக்குகளும், எல்லா மலக்குகளும் வெள்ளை தலப்பாகை கட்டி கொண்டு வந்தார்கள். வெள்ளை தலப்பாகை கட்டி தலப்பாகுடைய தொங்கலை முன்னால் விட்டிருந்தார்கள். மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் மஞ்சள் நிற தலப்பாகை கட்டியிருந்தார். குதிரைகளில் வந்தார்கள் 1000 மலக்குகள். சகோதரர்களே, அல்லாஹ் நபியை கௌரவப்படுத்துவதற்காக, சஹாபாக்களை கௌரவப்படுத்துவதற்காக 500 மலக்குகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில் நபியுடைய வலது பக்கம், 500 மலக்குகள் சகோதரர்களே மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமையில் நபியுடைய இடது பக்கம், 1000 மலக்குகள் இறங்கி இருக்கிறார்கள். ஒரு ஜிப்ரீல் போதும் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை சத்தூம் என்ற நகரத்திலே
லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறக்கையின் ஒரு ஓரத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கையை விரித்தால் கிழக்கே மறைந்து விடும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறக்கையில் முத்து மரகதம் தான் கொட்டும் விரித்தால். சகோதரர்களே, ஒரு இறக்கையின் ஓரத்தால் சத்தூம் என்ற நகரத்தை தூக்கினார். எதுவரைக்கும் தெரியுமா? வானத்தின் முகடு வரை தூக்கினார். அந்த சத்தூம் என்ற நகரத்திலே இருந்த நாய் குறைக்கும் சத்தத்தையும் சேவல் கூவும் சத்தத்தையும் மலக்குகள் கேட்டார்கள். தூக்கி அந்த ஊர் அப்படியே திரட்டினார். ஆப்பே பிறற்ற மாதிரி மத்த பக்கம் திரட்டினார். இவ்வளவு பெரிய பலசாலி ஜிப்ரீல் இருக்கிறார். அல்லாஹ் ஏன் 1000 பேரை இறக்கினான்? சகோதரர்களே, சஹாபாக்களை முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவதற்கு. சகோதரர்களே, நபி அவர்கள் துவாவை விடவில்லை. மலக்குகளை கண்டு துவாவை விட்டார்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு ஆச்சரியா ரசூலுல்லாஹ், போதும் போதும், நபி அழுகையில் இருக்கிறார்கள், அல்லாஹ் விடுவானா? சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்தான்? 1000 மலக்குகளை இறக்கிவிட்டு திரும்ப 3000 மலக்குகள். சகோதரர்களே, 3000 மலக்குகள், 3000 மலக்குகள் போதாதா? இன்னும் 2000 மலக்குகள், 5000 மலக்குகள் இறக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரான் 123 ஆயத்திலிருந்து 126 ஆயத்து வரைக்கும், وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ அذِلَّةٌ. யுத்த களத்தில் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான், நீங்கள் எல்லாம் பலகீனர்களாக இருந்தீர்கள். فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வை பயப்படுங்கள். இத்தகூலு லில் முஃமினீன அலையஸ்ஃபியக்கும் அய்யுமிதக்கும் ரப்புக்கும் பிதலாதத்தி ஆலாஃபிம் மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். 3000 மலக்குகளை இறக்கினோம். சூரா அன்ஃபால் எத்தனை 1000 இப்ப 3000 ஆயி 2000 வந்து, சரி திரும்ப ஐயாயிரம் மலக்குகள் சகோதரர்கள். உங்களுக்கு நன்மாராயத்துக்கு, உங்கள் உள்ளங்கள் அமைதி பெறுவதற்காக. உதவி என்பது அல்லாஹ்விடமிருந்து மாத்திரம்தான் வர முடியும். சகோதரர்களே, 5000 மலக்குகள் இறங்கிட்டார். கொண்ட விளங்குங்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் முஸ்லீம்களாகிய நமக்கு மாத்திரம்தான் மலக்குகளை இறக்கலாம். வேற யாருக்கும் மலக்குகள் இறக்க முடியாது. லைலத்துல் கத்ருடைய அந்த இரவையில் தனஸலுல் மலாயிகது வர்ரூஹு பிஇذن ரப்பிஹிம். பத்ரில் இறங்கி அதே ஜிப்ரீல் இறங்கும் நாள் லைலத்துல் கத்ர். மலக்குகள் இறக்கலாம். சகோதரர்களே, உஹதுடைய யுத்தத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன் அவர்களும் ஹம்மலா ரலியல்லாஹு அன் அவர்களும் ஜுனுபானியாக கலந்து கொண்டு ஷஹீதாகி விட்டார்கள். ஷஹீதுகளை குளிப்பாட்டுவது கிடையாது, ஆனால் ஜுனுபானியாக அடக்கவும் முடியாது. அல்லாஹ் மலக்குகளை இறக்கி ஹம்சாவையும் ஹம்மலாவையும் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் குளிப்பாட்டினார். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 15 வருடம் நோயாளியாக இருந்தார்கள். மூல வியாதியால் கடைசி நேரம் சஹாபாக்களிடம் சொன்னார்களாம், ஒரு விடயத்தை சொல்கிறேன், நான் மௌத்தானால் சொல்லுங்கள்,
எனது கடைசி நேரத்தில் மலக்குகள் என்னோடு வந்து முஸ்தாபா செய்தார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, மலக்குகளை இறக்கும் ஒரே ஒரு பலம் முஸ்லீம்களாகிய நமக்குத்தான் இருக்கிறது. அல்லாஹ் பத்ரிலே கண்ணியமிக்க சகோதரர்களே 5000 மலக்குகளை அல்லாஹ் இறக்கினான். மலக்குகளும் இறங்கிவிட்டார்கள். யுத்தம் தொடங்கல் என்ன? யுத்தம் தொடங்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை நிறுத்த இல்ல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய மேல்ல அந்த காலத்துல ஒரு போர்வை போட்டிருந்தான். அது அப்படியே துவா கேட்டு கேட்டு கீழே விழுந்துச்சு. அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்னாங்களா, போதும் யா ரசூலல்லாஹ் என்ற பொழுதுதான் நபி அவங்க அந்த கூடாரத்திலிருந்து வெளியே வந்தாங்க. வெற்றி கிடைக்கும் எங்களுக்கு என்ற சந்தோஷத்தோடு வந்தார்கள். அந்த நேரம் ஒரு சத்தம் ஒன்று கேட்டது சகோதரர்களே. தஃப்ஸீர் உலமாக்கள் எழுதுகிறார்கள், வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புடி மண்ணை எடுத்து என்ன செய்தார்கள், காபீர்களை நோக்கி வீசினார்கள். அல்லாஹ் சூரத்துல் அன்பால் 17வது ஆயத்திலே சொல்கிறான், நீங்க எரிஞ்சீங்களே அந்த மண், நீங்கள் எரியவில்லை, அல்லாஹ் எரிந்தார். எரிந்ததோடு முழு காபிர்களுடைய கண்களிலும் அந்த மண் பட்டது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தயாராகிறார்கள்? கண்ணியமிக்க சகோதரர்களே, யுத்தம் தொடங்கவில்லை, இப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்க போகிறது. யுத்தத்துடைய ஆரம்பம் மல்யுத்தம். முதல் முதலாக முபாரசா, அரபியில் சொல்லுவது முபாரசா, மல்யுத்தம் ஆரம்பமாகிறது. உடனே காபிர்களுடைய 3 பேர் 2 படைக்கும் இடையில் வந்தார்கள். 3 பேரில் சகோதரர்களே 2, அதாவது இதே போன்று ஷைபா வலீத், இந்த 3 பேரும் முன் வந்து சொன்னார்கள், எங்களோடு யுத்தம் செய்ய யார் தயார்? நபி அவர்கள் அன்சாரிகளை அனுப்பினார்கள். இந்த 3 பேரும் சொன்னார்களா, அன்சாரிகள் வரக்கூடாது, எங்களோடு போராடுவதற்கு எங்களது குடும்பங்கள் தான் வர வேண்டும். ரசூலுல்லாஹுடைய குடும்பம் 3 பேர். நபி அவர்கள் சொன்னார்கள், எலும்புங்க ஹம்சா, எலும்புங்க அலி, எலும்புங்க உபைதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரையும் அனுப்பியதோடு சகோதரர்களே, ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு ஷைபாவுக்கு முன்னால் போய் நின்றார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு வலீதுக்கு முன்னால் போய் நின்றார்கள், உபைதா உத்பாவுக்கு முன்னால் போய் நின்றார்கள். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ் கொடுத்த வீரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா, ஒரே ஒரு வெட்டுதான் ஷைபாவை, ஷைபாவுடைய கழுத்து பறந்தது. சகோதரர்களே, அலி ரழியல்லாஹுடைய வீரம், ரசூலுல்லாஹுடைய மருமகன், ஒரே ஒரு வெட்டுதான் வலீதை கழுத்து பறந்தது. ஆனால் உபைதாவுடைய கழுத்திலே அசுபா காலை வெட்டினார். வெட்டியதோடு ஹம்சா ரழியல்லாஹு அன் மாறி என்ன செய்தார்கள், அசுபாவை வெட்டினார்கள். உபைதா என்ற இந்த சஹாபி, உபைதாவின் ஹாரித் பின்னால வரும், பத்ரிலே ஷஹீதான 14 பேர்களில் இவரும் ஒருவர். சகோதரர்களே, அவர் ஷஹீதானார். பாதையில் செல்லும் பொழுது ஷஹீதானார். இந்த ஆறு பேர் இஸ்லாமிய இந்த பத்ரிலே, ஒன்று ஹம்சா, அலி, உபைதா, 3 சஹாபாக்கள், 3 காபிர்கள், ஷைபா, உத்பா, வலீத். இவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 19வது ஆயத்திலிருந்து 24வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான். இந்த 6 பேர் சம்பந்தமாக ஹாதானி ஹஸ்மானி இஃத்தஸமூ ஃபீ ரப்பிஹிம் ஃல்லதீன கஃபரு குத்திஅத் லஹும் தியாபும் மின் நார் யுஸப்பு மின் ஃபௌகி ருஊஸிஹிமுல் ஹமீம் يُصْهَرُ بِهِ مَا فِي بُطُونِهِمْ وَالْجُلُودِ وَلَهُمْ مَقَامِعُ مِنْ حَدِيدِ என்ற நீண்ட ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். கண்ணியமிக்க சகோதரர்களே, யுத்தம் ஆரம்பமாகியது. சஹாபாக்கெல்லாம் அஹத் 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 என்று சத்தமிட ஆரம்பித்தார்கள். இந்த நேரம் அல்லாஹ்
சில சஹாபாக்களுக்கு கனவில் காட்டினான் காபிர்கள் கொஞ்ச பேர் இருப்பதாக. சூரத்துல் அன்ஃபால் 43வது வசனத்திலே இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா, நபி அவர்கள் கனவுண்டு கண்டார்கள் கொஞ்ச பேரோடு போராடுவதை போய். கொஞ்ச பேராக அல்லாஹ் காட்டினான் சகோதரர்களே, யுத்தம் ஆரம்பமாகிறது, நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் மலக்குகளை மிரக்கி விட்டான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நேரத்தில் சஹாபாக்கள் சிலர் கேள்விப்படுகிறார்கள், மூன்றாவது வானத்தில் இருந்த மலக்குகள் இறங்கியிருந்தார்கள், மூன்றாவது வானத்தில் இருந்த மலக்குகள் இறங்கியிருந்தார்கள், இறங்கி இந்த மலக்குகள் தான் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடும் சஹாபாக்களோடும் சேர்ந்து யுத்தம் செய்கிறார்கள். யுத்தம் நடக்கும் பொழுது 70 பேரை சிறை கைதியாக பிடித்தார்கள். ஒரு காபிர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி சொன்ன, நான் தான் உன்னை பிடித்தேன். சொன்ன, நீ பிடிக்கவில்லை, யாரோ என்னை உன்னிடம் பிடித்து தந்தார். மலக்குகள் பிடித்து கொண்டு போய் கொடுத்தார்கள் சஹாபாக்களிடம். 70 பேர் கைதியாக்கப்பட்டார்கள் சகோதரர்களே, 70 பேர் கொல்லப்பட்டார்கள். 70 இஸ்லாத்தின் பெரும் விரோதிகள். இந்த சப்பில் இருக்கும் பொழுதுதான் இந்த பத்ரில் கலந்து கொண்ட ஒருவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய வலது இடது பக்கம் ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருந்து கேட்டார்கள், சாச்சா அபூஜஹில் உங்களுக்கு தெரியுமா? சொன்னார், தெரியும். எதற்கு? அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நோவினை படுத்துறதாக கேள்விப்பட்டோம், கொஞ்சம் காட்டுங்க. உடனே காட்டினார்னா போறான், அவன் தான் அபூஜஹில். ரெண்டு பேரும் ஓடி போய் ஒருவர் குதிரையை வெட்டினார், அபூஜஹில் கீழே விழுந்தான், மற்றவர் கழுத்தை வெட்டினார், குற்றுயிராக கிடந்தான் அபூஜஹில். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சகோதரர்களே இவர்தான் போய் அபூஜஹிலுடைய கழுத்தை வெட்டினார். கழுத்தை வெட்டும் பொழுது சொன்ன, நாம் அபூஜஹில் பெருமையால் ஒரு விவசாயி தானே என்னை கொலை செய்தார். என்ன சொன்னார்? அக்கார் மதீனா வாசிகள் யார்? ஒரு விவசாயி தானே என்னை கொலை செய்தார். பெருமையில் சொன்ன வார்த்தை அபூஜஹில். சகோதரர்களே, அபூஜஹிலே நபி வெட்டப்பட்டார், அபூஜஹில் கொல்லப்பட்டது இந்த பத்ரிலேதான். காபிர்களுடைய இரண்டாவது சகோதரர்களே, அந்த யுத்தத்திலே உக்பத் இப்னு அபி முஈத் போன்ற பெரும் பெரும் காபிர்கள் எல்லாம் அந்த யுத்த களத்திலே கொல்லப்பட்டார்கள். சகோதரர்களே, இதே போன்று அதாவது உபைதா பின் சயீத் பின் ஆஸ், உபைதா பின் சயீத் பின் ஆஸ் கவசம் அணிந்து வந்திருந்தார், கண் மாத்திரம்தான் விளங்கியது, அவ்வளோ கவசம். ஜுபைர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு கம்பொண்டு வைத்திருந்து அவனுடைய கண்ணிலே குத்தினார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வெட்டப்பட்டது, தோளிலே வெட்டப்பட்டதோடு ஜுபைர் ரலியல்லாஹு ரெண்டு காயம் பதிரிலே. இமாம் உருவா ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன் உருவா சொல்லுவாராம், நான் வாப்பாவுடைய அந்த காயத்துக்குள் விரலை போட்டு விளையாடுவேன். அந்த காலத்திலே தையல் கிடையாது, காயம் இருந்தால் இருந்து கொண்டே இருக்கும். சகோதரர்களே, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரெண்டு காயம் பதிரிலே, கடைசி எர்முக்கில் ஒரு காயம், மூணு காயம் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இந்த ஜுபைர் என்ன செய்தார்கள்? அனஸா என்ற அந்த கம்பு, முன்னால் கூரான கம்பு, உடனே கண்ணிலே குத்தினார்கள். அதே இடத்திலே அவன் மௌத்தானான். அந்த கம்பு சம்பந்தமாக ஒரு ரிவாயத் இருக்கிறது, அந்த கம்பை ரசூலுல்லாஹ் கேட்டெடுத்தார்கள், எனக்குத்தா அந்த கம்பை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்தார்கள். நபியுடைய மௌத்துக்கு பிறகு ஜுபைர் அந்த கம்பை எடுத்துக்கொண்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்துக்கு வந்த பொழுது ஜுபைரை கூப்பிட்டு அந்த கம்பை தா என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கம்பை கொடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு மௌத்தானதற்கு பிறகு ஜுபைர் அந்த கம்பை எடுத்துக்கொண்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிலாபத்துக்கு வந்த பொழுது அந்த கம்பை கேட்டார்கள் ஜுபைரிடம்.
அந்த கம்பை கொண்டு போய் கொடுத்தார் ஜுபைர். உமர் ரதி அல்லாஹுவான் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு உஸ்மான் ரதி அல்லாஹுவான் அவர்கள் அந்த கம்பை வைத்திருந்தார்கள். உஸ்மான் ரதி அல்லாஹுக்கு பிறகு அலி ரதி அல்லாஹுடைய குடும்பத்துக்கு வந்தது. ஜுபைர் ரதி அல்லாஹுடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர் அந்த கம்பை வாங்கி அவர் கொல்லப்படும் வரை அப்துல்லா பின் ஜுபைர் மக்காவில் வைத்து கொல்லப்பட்டவர். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் தான் அப்துல்லா பின் ஜுபைருடைய தலையிலே ஒரு கல்லை போட்டான். அந்த கல் தலையில் பட்டதோடு ரத்தம் முன்னால் கொட்டியது. அப்துல்லா பின் ஜுபைர் சொன்னார்களாம், நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் ரத்தம் கூட பின்னால் விழாது முன்னால் தான் விழும். அதுவரை அப்துல்லா பின் ஜுபைரிடம் இந்த கம்பு இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரிலே பயன்படுத்திய கம்பு சகோதரர்களே, அஸ்வதல் மஹ்ஸூமி, இவர்கள்லாம் பெரும் பெரும் காபிர்கள். அவ்வளோ பேரும் இந்த யுத்தத்திலே கொல்லப்படுகிறார்கள் சகோதரர்களே. 70 பேர் கொல்லப்படுகிறார்கள் முஸ்லீம்களில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களில் அதாவது 12 பேருக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். முதல் முதலாக ஷஹீதாகியவர் உமர் ரதி அல்லாஹுடைய அடிமை மிஹ்ஜா அல்லது மஹ்ஜா என்ற சஹாபி, அவர் ஷஹீதாயிட்டார். முதல் ஜனாசா வந்தது. சகோதரர்களே, 6 முஹாஜிரீன்களும் 8 அன்சாரிகளும் மௌத்தானார்கள். 8 அன்சாரிகளில் 6 ஹஸ்ரஜ், 2 அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். 6 முஹாஜிரீன்களில் முதல் ஆள் தான் மிஹ்ஜா உமர் ரதி அல்லாஹுடைய அடிமை. 2வது ஆள் தான் அந்த ஹம்சா, மல்யுத்தம் செய்தாரே உபைதா பின் ஹாரிஸ், அவரும் ஷஹீதாக்கப்பட்டார். 3வது மனிதர் தான் உமைர் பின் அபி வக்காஸ், உமைர் பின் அபி வக்காஸ், அவரும் பதிலில் ஷஹீதாக்கப்பட்டார். 4வது சஃப்வான் பின் வஹப் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார். 5வது ஆகீப் பின் புகைர் ரழியல்லாஹு அன்ஹு. 6வது துஷ்ஷிமாலைன் அப்த் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு. 6 முஹாஜிரீன்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 8 அன்சாரிகள், 2 பேர் அவுஸ், மற்ற 6 பேர் ஹஸ்ரஜ். அவுஸில் 2 முதலாவது சாத் பின் ஹைதமா ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டார். சகோதரர்களே, சாத் பின் ஹைதமாவும் வாப்பாவும் பதிரித்தத்துக்கு வரும் பொழுது, நீ போறதா நான் போறதா, 2 பேரும் சண்டை பிடிக்கும் பொழுது மகன் சொன்னாராம், வாப்பாவை பார்த்து, வாப்பா இது துன்யாவுடைய விடயம் என்றால் விட்டு தரலாம், இது சொர்க்கத்துடைய விடயம் வாப்பா, நீங்களும் போங்கள் நானும் வருகிறேன். சகோதரர்களே, வாப்பா ஒருவர் பதிலும் மற்றொரு உஹதிலும் ஷஹீதானார்கள். அடுத்தது முபஷிர் பின் அப்துல் முன்சிர், சகோதரர்களே அவுசை சேர்ந்தவர். அடுத்தது ஹஸ்ரத்தை சேர்ந்த 6 பேர், அதில் யசீத் இப்னு ஹாரிஸ், யசீத் இப்னு ஹாரிஸ் ஷஹீதானார். அடுத்தது உமைர் பின் ஹுமாம், நபி அவர்கள் தஷ்கீல் செய்யும் பொழுது ஈச்சம்பளத்தை வீசினாரே, இவர் போய் ஷஹீதாயிட்டார் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு, உமைர் பின் ஹுமாம். அடுத்த சகோதரர்களே, ராஃபிஅ பின் முஅல்லா ரழியல்லாஹு அன். அடுத்தது ஹாரிஸா பின் சுராகா, ஹாரிஸா பின் சுராகா ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹுடைய சாட்சி அல்லது மாமியுடைய மகன், சின்ன பிள்ளை, அம்புண்டு வந்து பட்டது. ஹாரிஸாவுடைய உம்மா தான் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் சொர்க்கத்தில் இருந்தால் பொறுமையாக இருப்பேன், இல்லாவிட்டால் நானும் அழுது அழுது போய் விடுவேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாரிஸா சொர்க்கத்தில் அல்ல, உனது மகன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார். யாருக்கு சகோதரர்களே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அவர்களை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆக உயர்ந்த சொர்க்கம் அது. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ்ஸாலிஹாத் லஹும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுஸ்லா. சூரா கஹ்ஃபுடைய கடைசி ஆயத்தை தோதிப்பார், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சகோதரர்களே, அடுத்தவர் தான் அவுஃப் பின் ஹாரித், அடுத்தவர் தான் முஅவ்வித் பின் ஹாரித். இவ்வளவு பேரும் ஷஹீதானார்கள், 14 பேர் ஷஹீதானார்கள். இப்பொழுது பத்ரிலே போய் பாருங்கள், 14 பேருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 14 பேரையும் அந்த இடத்திலே அடக்கினார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, 313 பேர், 1000 பேருக்கு முன்னால் வெற்றி அடைய முடியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே
كم من فئة قليلة غلبت فئة كثيرة بإذن الله அல்லாஹுடைய உதவியாலேலும் இதற்கு முன்னால் தாலூத் ஜாலூத் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பழைய இஸ்லாம் புத்தகத்திலே வந்திருக்கும் சூரா பக்ராவிலே வரக்கூடிய சம்பவம் பனூ இஸ்ரவேலுடைய காலத்திலே தாலூத் ஜாலூத் சகோதரர்களே தாலூத் யூஷா பின் நூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் வந்த நபிதான் யூஷா பின் நூன். இவருடைய காலத்திலே அல்லாஹ் ஒரு அரசனை அனுப்பினான் தாலூத் என்ற மன்னன். இந்த தாலூத் என்ற மன்னர் ஏழை, ஆனால் அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்தான். சகோதரிகளே அந்த காலத்தில் விரோதியாக ஜாலூத் என்ற மன்னன் வந்தான். இப்பொழுது தாலூத் அறிவிப்பு செய்தார், யார் ஜாலூத்துடைய கழுத்தை வெட்டுவாரோ எனது மகளை திருமணம் செய்து கொடுப்பேன், எனது ஆட்சியை கொடுப்பேன். சகோதரர்களே அந்த இடத்தில் இருந்த அவ்வளோ பேர்லையும் 313 பேர் தான் அந்த தாலூத்துடைய படையோடு போனார்கள். இடையில் ஒரு ஆறை கடக்க வேண்டி வந்தது, அந்த ஆற்றுடைய தண்ணீரை குடிக்க முடியாது என்று அல்லாஹ் சட்டத்தை போட்டான். குடித்தவர்களால் யுத்தம் செய்ய முடியவில்லை, குடிக்காதவர்கள் 313 பேர். இந்த பதருடைய எண்ணிக்கை மக்கள் தான் அந்த படையிலே தாலூத்துடைய படையிலே இருந்தவர் தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்? அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த நுட்பம் அந்த ஜாலூத் என்ற மன்னனை கொலை செய்தார். கொலை செய்ததோடு தாலூத் என்ன வாக்களித்தார்? எனது மகளை திருமணம் செய்து கொடுப்பேன், இரண்டாவது ஆட்சியை கொடுப்பேன். தாலூத்துக்கு பொறாமை வந்தது, ஆனால் சரியாகியது. ஆட்சியை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்து தனது மகளையும் கல்யாணம் முடித்து கொடுத்தார். அதில்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசராக மாறினார். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் அதற்கு பிறகுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக மாறினார். சகோதரர்களே கொஞ்ச பேர் முஅத்தாவுடைய யுத்தத்திலே சஹாபாக்கள் 3000 பேர், ரோமர்கள் 200,000 பேர். முஸ்லீம்களுடைய பலத்தை விளங்குங்கள், 200,000 ரோமர்கள், முஸ்லீம்கள் 3000 பேர். சகோதரர்களே ஹிஜ்ரி 93 ஆண்டு நடந்த ஸ்பைனுடைய யுத்தத்திலே தாரிக் பின் ஜியாதோடு போனவர்கள் எத்தனை பேர் கப்பலில்? 1700 முஸ்லீம்கள். ஸ்பைனிலே லத்ரீக்குடைய தலைமையில் இருந்தவர்கள் 70,000 பேர். 70,000 பாரிசை 1700 தாரிக் பின் ஜியாதுடைய படை தோற்கடித்தது. பத்ரை போன்ற வரலாறுகள் கண்ணியமிக்க சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்ததோடு நபி அவர்கள் 14 ஷஹீதுகளையும் அங்கே அடக்கினார்கள். அடக்கிவிட்டு இந்த கைதிகள் சகோதரர்களே, இந்த இடத்தில் கவலையான ஒரு நிகழ்வு நடக்கிறது. நபி அவர்கள் பதிரித்த களத்தில் இருக்கும் பொழுது கேள்விப்படுகிறார்கள், தன்னுடைய மகள் ருக்கையா சக்கராத்தில், என்ன செய்வது? உடனே ருக்கையாவுடைய கணவர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவை அனுப்பினார்கள், நீ போய் ஜனாசாவுடைய வேலைகளை பார். உஸ்மான் ரதியல்லாஹு பதிருத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, ஏனென்றால் நபி அவர்கள் தான் அனுப்பினார்கள். சிலருக்கு நபி அவர்கள் பதிருத்தத்தில் கலந்து கொண்ட பங்கை கொடுத்தார்கள், அதில் ஒருவர் தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே நபி அவர்கள் மக்காவு மதீனாவுக்கு வரும் பொழுது மகள் ஹயாத்தோடு இருக்கவில்லை, மகளுடைய ஜனாசா அடக்கப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? யுத்தம் முடிவுக்கு வந்தது சகோதரர்களே, 70 ஜனாசாக்களும் கிடைக்கிறது. நபி அவர்கள் அவ்வளோ பேருடைய ஜனாசாவையும் பத்ருடைய அந்த கலீபிலே கொண்டு வந்து போடும்படி சொன்னார்கள். போடும்படி சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசினார்கள், கேட்டார்கள், ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, ஏ காபிர்களே உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டீர்களா? சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யா ரசூலல்லாஹ் நீங்க பேசுறது கேட்குமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது கேட்கும். சில உலமாக்கள் சொல்கிறார்கள்,
நபி அவர்கள் மையத்தோடு பேசிய சமயம் அல்லாஹ் அவர்களுக்கு உயிரை கொடுத்தான் கேட்பதற்காக. நபி அவர்கள் சொன்னால் இப்பொழுது கேட்கும், இப்பொழுது கேட்கும். சகோதரர்களே, அவ்வளோ பேருடைய ஜனாசாவையும் தூக்கி பத்ருடைய கிணத்திலே போட்டுவிட்டு 70 சிறை கைதிகள் இருக்கிறார்களே, அவ்வளோ பேர்களையும் கட்டி கொண்டு மதீனாவை நோக்கி பத்ருத்த முடிவுக்கு வருகிற சகோதரர்களே, யுத்தம் முடிந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த களத்திலே 3 நாளைக்கு நிற்பார்கள். நபியுடைய வளமை இது. யுத்த களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு நிற்பார்கள். நின்றதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு பிறகு 70 கைதிகளையும் கொண்டு வருகிறார்கள் மதீனாவுக்கு. போமா நிறுத்துவோமா? 9 கால ஆயிட்டு என்ன செய்வ? முடிச்சிருவோம் வதிர, முடிச்சிருவோம். என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 கைதிகளையும் கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது அடுத்த மஷூரா சஹாபா என்ன செய்யறது? 70 பேரை யாரு தெரியுமா கைதிகள்? ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா அப்பாஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் ஜைனப் ரலியல்லாஹுடைய கணவர் அபுல் ஆஸ் பின் ரபீஅ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பாவுடைய மகன் அகீல் அலி அல்லாஹுடைய தம்பி, முஸ்அப் பின் உமையருடைய தம்பி, யாரெல்லாம் கைதி பாருங்கள். மஷூரா செய்தார்கள். மஷூரா செய்யும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவங்கெல்லாம் எதிர்காலத்தை இஸ்லாத்தை தழுவலாம், ஏதாவது பிதியா எடுத்துட்டு விடுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மஷூரா. உமர் ரலியல்லாஹுடைய மஷூரா என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அலியுடைய கையில அகீல கொடுங்க, தம்பிய கழுத்தை வெட்டு. அவர கையில அகீலுடைய கையில அலிய கொடுங்க, அலிய கொடுங்க, அகீல கையில கழுத்தை வெட்டட்டும். எந்த குடும்பத்தை என்னை தாங்க கழுத்தை வெட்டுறேன்? வெட்டுவோம் 70 பேரை. உமர் ரலியல்லாஹுடைய மஷூரா. சகோதரர்களே, அந்த நேரம் ஹசரத் மிக்தாத் ரலியல்லாஹுடைய மஷூரா, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த நேரம் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹ், மிக்தாத் அல்ல, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹ் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், 70 பேரும் விரோதிகள், ஒரு கணவாய்க்குள் அனுப்பி நெருப்ப கொடுத்துருவோம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கத்தோடு யோசிச்சு சொன்னாங்க, எல்லோரையும் ஃபிதியா கொடுத்துருவோம் அப்படின்றார். பணத்தை வாங்கிட்டு விடுவோம். யார் யாரிடம் பணம் இல்லையோ, ரசூலுல்லாஹுடைய தூர நோக்கத்தை பாரு, யார் யாரிடம் பணம் இல்லையோ, சில கல்வி மான்கள் புரிபட்டிருக்கிறார்கள், இவர்களை வைத்து நமது பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுப்போம். முதல் முதல் கல்வியின் முக்கியத்துவத்தை பதிலுக்கு பிறகு உணர்த்தியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி உம்மி, உம்மி நபி, ஆனா நாங்க உம்மிகள் அல்ல. படிக்கணும் சகோதரர்களே, மார்க்கத்தை படிக்க வேண்டும். உடனே சஹாபாக்கள் முடிவெடுக்கும் பொழுது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அவங்க அந்த நேரம் என்ன செய்தாங்க, அபி முஈதும் நவருபுனு ஹாரிதும் கைதியாக பிடிபட்டிருந்தார். நபி அவங்க சொன்னாங்க, உடனே ஒக்குபத்துபுனு முஈதுடைய கழுத்தையும் நவருபுனு ஹாரிதுடைய கழுத்தையும் வெட்டும்படி சொன்னார். இந்த ரெண்டு பேரும் பரம விரோதிகள். 70 கைதிகளில் 2 பேருடைய கழுத்து வெட்டப்பட்டது. 62 பேரை எடுத்து சென்றார்கள் சகோதரர்களே. 68 பேரில் சிலர் பணம் கொடுத்து, அதில் ஹசரத் அபுல் ஆஸ் பின் ரபீஅ ரசூலுல்லாஹுடைய மருமகனுக்கு, ரசூலுல்லாஹுடைய மகள் ஜைனப் மக்காவில் இருந்தார்கள், கணவனை விடுவிப்பதற்காக ஒரு மாலையை அனுப்பினார்கள். அந்த மாலையை ரசூலுல்லாஹ் பார்த்ததோடு கதீஜா ரலியல்லாஹுடைய ஞாபகம் வந்தது. கதீஜா கொடுத்த மாலை அந்த மாலை. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அபுல் ஆசை விடுவோம், மாலை தேவையில்லை, ஆனால் ஒரு நிபந்தனை, மக்காவில் இருக்கும் ஜைனபை உடனே மதீனாவுக்கு அனுப்ப வேண்டும். விடுவிக்கப்பட்டார். அதே போன்று அவர் ஜைனபை அனுப்பினார் மக்கா மதீனாவுக்கு. ரசூலுல்லாஹுடைய பெரியப்பா இருக்கிறாரே அப்பாஸ், உடுப்பில்லாமல் அழுது கொண்டிருந்தார். நபி அவர்கள் சொன்னார்கள்,
அப்பாஸுக்கு யாராவது உடுப்பு கொடுங்கள். உடனே அப்துல்லாவின் உபை இப்னு சலூல் என்ன செய்தான், தனது ஜுப்பாவை கலத்தி கொடுத்தான் முனாஃபிக்குகளுடைய தலைவர். சகோதரர்களே, அன்று ஜுப்பா கொடுத்ததற்குத்தான் அவன் சக்கராத்திலே வசிய செய்தான், என்னை ரசூலுல்லாஹுடைய ஜுப்பாவால் கஃபன் செய்ய வேண்டும். அன்று கொடுத்தான் ஜுப்பாவை கலத்தி. அப்பாஸ் அகீல் இந்த ரெண்டு பேரையும் யா ரசூலுல்லாஹ் காசி இல்லாம விட்டுவோம் அப்படின்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு திருகம் கூட விட மாட்டேன், ஒரு திருகம் கூட விட மாட்டேன். அப்பா சொன்னார், வாப்பாட நானா, என்கிட்டே இது பணம். நபி அவர்கள் கேட்டார்கள், அப்பாஸ் நீ பதிலுக்கு வரும் பொழுது நீயும் உனது மனைவி உம்மு ஃபதுலும் ஒரு இடத்துல பணத்தை நீ புதைச்சாயே, ஞாபகம் இல்லையா? அப்பாஸ் கேட்டார், எனக்கு மனைவிக்கு மாத்திரம்தானே அது தெரியும். இனியமிக்க சகோதரர்களே, உடனே அப்பாஸ் அங்கிருந்து பணம் எடுத்து தன்னையும் அகீல் தனது தம்பியுடைய மகன் அகீலையும் விடுவித்துக் கொண்டு அவர் சென்றார். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹுடைய தம்பி கைதியாக வந்திருந்தார், அவரும் கைதிகள் இருந்து விடுபட்டு சென்றார். அபு இஸ்ஸா என்ற ஒரு காபிர் பொம்புளை எல்லாம் அதிகம் என்று அழுதார். நபி அவர்கள் விட்டார்கள். அவர் திரும்ப உஹதிலே வந்திருந்த சமயம் நபி அவர்கள் கழுத்தை வெட்டும்படி சொன்னார்கள். மன்னித்து அனுப்பியவர் திரும்ப முஸ்லிம்களுக்கு விரோதியாக வந்தார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து இந்த காபிர்களையும் விடுதலை செய்ததற்கு பிறகு அங்கு என்ன நடக்குது என்றால், பத்ர் யுத்தம் முடிந்து காபிர்கள் போகும் பொழுது அபு ராஃபியா பிற்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அடிமையாகி அபு ராஃபியா மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார், மக்காவுடைய நிழல்ல இருக்கிறார். அபூலகப் யுத்தத்துக்கு வரவில்லை, அபூலகப் யுத்தத்துக்கு வரவில்லை. அபூலகப்பிடம் கேட்ட அபூலகப் கேட்டானாம், யாரு வெற்றி அடைந்தது பதிரிலே? இந்த அபு ராபி சொன்னாராம், முஸ்லீம்கள் வெற்றி அடைந்தார்களாம். எப்படி வெற்றி அடைஞ்சாங்க? கொஞ்சம் பேர் மலக்கு அல்லா இறக்கினான் என்றதோடு அபூலகபுக்கு வந்த கோபத்தால் ஒரு கூடாரத்துடைய கம்பை எடுத்து அபு ராஃபிக்கு அடித்தார். அபு ராஃபியுடைய எஜமான் தான் அப்பாஸுடைய மனைவி உம்மு ஃபதுல். இவ என்ன செய்தா, எனது அடிமைக்கு நீ அடிக்கிறாயா அப்படின்னு கம்பெடுத்து ஒரு பொம்புல அபூலகபுக்கு அடித்தார். சகோதர நீண்ட வரலாறு, அந்த அடித்த இடத்தில் காயம் வந்துதான் அபூலகப் மக்காவிலே நாசமானான். அபூலகவும் நாசமாகட்டும், அவருடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த யுத்தம் முடிந்ததற்கு பிறகு உமைர் பின் வஹபுடைய மகன் சிறை கைதியாக பிடிபட்டிருக்கிறார். இப்ப மக்கால மஷூரா பண்றாங்க, என்ன செய்யறது? சஃப்வான் பின் உமையாவும் வஹப் பின் உமைரும் காபாவில் இருந்து பேசுறாங்க. சஃப்வான் சொன்னார், வஹப பார்த்து, வஹப் ஒரே ஒரு கவலை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செஞ்சிட்டு வரணும். உமைர் பின் வஹப் சொன்னாராம், கொலை செய்வேன், கடன் இருக்குது எனக்கு, இல்லாட்டி கொண்டுட்டு வந்துடுவேன். சஃப்வான் சொன்னார், உண்ட கடனை நான் பாரம் எடுக்கிறேன், ஏன்னா உண்ட மகன் சிறை கைதியாக இருக்கிறார். உடனே உமைர் பின் வஹப் என்ன செய்தார், அம்பை ஈட்டியை நஞ்சில் கலந்து தயாராகிறார். தயாராகி மதீனாவுக்கு வருகிறார். சகோதரர்களே, மதீனாவுக்கு வரும் பொழுது பள்ளிவாசல் இருக்கிறார் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டதோடு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உமையில் வருகிறான், முகத்தை பார்த்தா சரியில்லை யா ரசூலல்லாஹ், முகத்தை பார்த்தா விளங்குது ஏதோ ஒரு ஆபத்துக்கு தான் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விடுங்கள் அவன் வரட்டும். உதுமியா உமைர், உமைர் ஜவா என்று கூப்பிட்டார்கள். உக்காரி, ஏன் வந்தாய்? உமைர் சொன்னார், என் மகன் சிறை கைதியாக இருக்கிறார், பார்ப்பதற்கு வந்தேன் யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் கேட்டார்கள், உமைர் நீயும் சஃப்வானும் ஹிஜ்ரிலே உட்கார்ந்து சஃப்வான் என்னை கொண்டு விட்டு வரும்படி சொன்னார். அப்பொழுது நீ சொன்னாய்,
எனக்கு கடன் இருக்கிறது, நீ பாரம் எடுத்தால் கொண்டு விட்டு வருவேன் என்று இந்த வாளையும் ஈட்டியையும் என்னை கொள்வதற்கல்லவா நீ வந்தா என்ற பொழுது உமைர் பின் வஹப் சொல்றார், நானும் சஃப்வானும் பேசியது உங்களுக்கு எப்படி தெரியும் யா ரசூலல்லாஹ் என்று உடனே இஸ்லாத்தை தழுவினார். கண்ணியமிக்க சகோதரர்களே, பத்ருடைய யுத்தம் முஸ்லீம்களுக்கு பெரும் சந்தோஷமாகவும் அல்லாஹ் வெற்றியாகவும் மாற்றினான். சூரத்துல் அன்பாலை எடுத்து ஒவ்வொரு விடயமாக சூரத்துல் அன்பாலிலே 6 தடவை அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் 6 தடவை ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய சூரா தான் இந்த சூரத்துல் அன்பால். சகோதரர்களே, ரமபான் 12 போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரித்தத்தை முடித்து கொண்டு ஷவ்வால் மாதம் ரமபான் அப்படியே யுத்த களத்தில் தான் கழிந்தது. இந்த யுத்தத்தில் நடந்த சில முஜிசாக்களும் இருக்கிறது. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு, உக்காஷா நபியவர்கள் ஒரு தடவை 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லுவார்கள் என்ற பொழுது உடனே உக்காஷா எழும்பி அந்த 70,000 பேரில் நானும் வருவதற்கு துவா செய்யுங்கள் என்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பீயும் அந்த 70,000 பேர் நீயும் ஒருவன் தான் உக்காஷா என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு இன்னொரு சஹாபி எழும்பி யா ரசூலல்லாஹ் எனக்கும் துவா செய்யுங்கள் என்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட உக்காஷா முந்தி விட்டார். அந்த உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செய்யும் பொழுது சகோதரர்களே வால் உடைந்து விட்டது. நபி அவர்கள் மரத்துடைய ஒரு கொப்பை கொடுத்தார்கள். யுத்தம் செய்யும் பொழுது அது வாளாக மாறியது. பத்ரிலே நடந்த முஜிசாத்துகளில் பெரும் முஜிசாத் தான் சகோதரர்களே. அடுத்த முஜிசாத் ரிஃபாஆ பின் ராஃபிஅ ரலியல்லாஹுடைய கண்ணிலே ஒரு அம்பு பட்டு கண் அப்படியே கீழே தொங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது உமிழ்நீரை எடுத்து கண்ணிலே வைத்தார்கள், உடனே சுகமாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஜிசாக்கள் இந்த பத்ர் யுத்த களத்திலே நடந்த விடயங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் கிட்டத்தட்ட 1 காலம் அந்த யுத்த களத்தில் முயற்சி செய்து அல்லாஹ் இன்று அதை வரலாறாக மாற்றி வைத்திருக்கிறான். அது நம்முடைய வரலாறு சகோதரர்களே, நமது முன்னோர்களின் வரலாறு. நாம் எதற்கும் உலகத்தில் அஞ்ச தேவையில்லை. இருக்கும் காலமெல்லாம் எவ்வாறு அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு 5,000 மலக்கை இறக்கி உதவி செய்தானோ, நாங்களும் ஈமான்தாரிகளாக இருந்தால், உண்மையான மூமீன்களாக இருந்தால், ஒற்றுமையாக இருந்தால் நமக்குத்தான் வெற்றி நிச்சயம். சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை நம்பி உண்மையான மூமீன்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் யுவாஃபி நிஃமஹு வ யுகாஃபி மஸீதா, واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار. كفر الرحمن يا الله. 2 நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை படித்தோம் யா அல்லாஹ். உள்ளத்தில் ஈமானை பலப்படுத்திய அல்லாஹ், எங்களுக்காக கஷ்டப்பட்ட தியாகம் செய்த அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதுள்ள அன்பை தாயா அல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உயிரை விட அன்பு வைக்க தௌஃபிக் செய்யா அல்லாஹ், அந்த சஹாபாக்களுடைய அன்பை தாயா அல்லாஹ், உண்மையான மூமிங்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ், உண்மையான மூமிங்களாக ஆக்கியா அல்லாஹ். சூரத்துல் அன்பாலிலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஈமானையும் அமலையும் நசீபாக்கியா அல்லாஹ், அனைத்து முஸ்லீம்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ், காபீர்களுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒவ்வொரு ஆண்டும் இந்த முயற்சியை செய்யக்கூடியவர்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லாஹ், இந்த பள்ளியில் இந்த நிர்வாகத்தினர்களுக்கு ரஹ்மத் செய்யா அல்லாஹ். உனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுகளுக்காக வாழ்க்கைக்காக யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ, தியாகம் செய்கிறார்களோ, அனைவர்களுக்கும் ஆரோக்கியத்தை கூடியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு வரலாறுகளையும் மௌத்துக்கு முன்னால் படித்து முடிக்க தௌஃபிக் செய்யா அல்லாஹ்.
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லிஃபாவை நசீபாக்கியா அல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது கையால் ஹவ்துல் கௌசரில் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை நசீபாக்கியா அல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு உலகத்தில் வாழாவிட்டாலும் சுவர்க்கத்தில் ஒன்றாக வாழ தௌஃபிக் செய்யா அல்லாஹ். பாவிகள் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ், நமது மஜ்லிஸை கபூல் செய்யா அல்லாஹ். பாவிகள் கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டு வெகு தூரத்தில் வாழ்கிறோம் யா அல்லாஹ். நாளுக்கு நாள் ஈமான் குறையக்கூடிய காலம் யா அல்லாஹ். பித்னாக்களில் மாட்டி இருக்கிறோம் யா அல்லாஹ். நாம் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று தெரியாது யா அல்லாஹ். யாருடைய நிலைமையில் யாருக்கும் தெரியாது யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் ஸ்ரீதேவிகளாக ஆக்கியா அல்லாஹ். பாவங்களை வெறுப்பாக்கியா அல்லாஹ். மௌத்து வரை ஒரு சஜிதா தவறி விடாமல் பாதுகாரியா அல்லாஹ். உனது பொருத்தத்துக்காக பாடுபட தௌஃபிக் செய்யா அல்லாஹ். முடிவை சீராக்கியா அல்லாஹ். கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين